அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட திருக்குர்ஆன் வசனங்கள் என்ற இந்த தொடர் உரையில் 21வது நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் பெண்களுடைய ஆடைகள் குறித்து திருக்குர்ஆன் சொல்வது என்ன, அதை எப்படி தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம். அந்த தொடர்ச்சியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த பெண்கள், அவங்க முன்னாடி ஆஜராக இருக்கிறாங்க, பல சபைகளில் வந்து ஆஜராக இருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் யார் என்று அடையாளம் காணப்பட முடியாமல் முகத்தை மறைத்தவர்களாக வந்தார்களா, இன்னார் என்று அடையாளம் காணப்படுகிற வகையில் வந்தார்களா, அதிலிருந்து தான் நம்ம என்ன செய்யணும், இந்த குர்ஆனுடைய செயல் விளக்கம் இதெல்லாம். இந்த குர்ஆன்ல நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஹிமாரை தான் போட வேண்டும், தலையில் போட்டு மார்பிள் என்ன செய்யணும், அதை தொங்க விட்டு கொள்வது தான் சட்டமே தவிர முகத்தை மறைக்கிறது கிடையாது என்பது குர்ஆன்லேருந்து தெளிவாகிவிட்டது. இருந்தாலும் ஹதீஸிலிருந்து கூடுதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்த அந்த நடைமுறை என்ன செய்யும்னு கேட்டால் கூடுதல் ஆதாரமாக இதெல்லாம் அமையும். அந்த வகையில் நேற்று இறுதியாக சொன்ன அந்த ஹதீஸ் என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து ஃபஜ்ர் தொழுகைக்கு பெண்கள் எல்லா தொழுகைக்கும் வருவாங்க. ஃபஜ்ர் தொழுகைக்கு வர்றதை பற்றி இந்த ஹதீஸ் சொல்லப்படுது. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, சுபுகுடைய துவக்க நேரத்தில், சுபுகுடைய துவக்க நேரம் என்பது இருள் சூழ்ந்திருக்கிற நேரம், சுபுகுடைய கடைசி நேரம்னா பளிச்சென்று வெள்ளையாக போயிடும், யார் யார் பக்கத்தில் இருக்கான்னு அடையாளம் காண முடியும். அப்போ சுபுகு தொழுகையை வந்து நாங்கள் இருட்டிலேயே வந்து தொழுவோம். இருட்டில்ன்னா பக்தத்துக்கு முந்தி நேரத்தை இல்லை, சுபுகுடைய ஆரம்ப நேரம் வந்து இருட்டாக தான் இருக்கும். அப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எங்களுடைய போர்வைகளை சுற்றி கொண்டு வந்து ஃபஜ்ர் தொழுகையில் நாங்கள் கலந்து கொள்வோம். சும்மா என் கழிப்புனா இல்லை புயூத்து இன்னும் ஹத்தா எக்குதுன்னா சார், தொழுக முடிஞ்சவுடனே எங்களுடைய வீடுகளுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க, அதான் முக்கியமானது, லா யாரிஃபுன்னு ஆகதும் மினல் கலசி, அந்த போகிறவங்க யார் என்பதை இன்னார் என்று அறிந்து கொள்ள முடியாது இருட்டின் காரணமாக. இருட்டாக இருக்கிறதுனால இவர் தான் அவன் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஆயிஷா நாயோட பக்கத்தில் நிறைய தொழுவாங்கள்ல, பக்கத்தில் தொழுத பெண்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியாதான். ஏன் தெரியாதுன்னு கேட்டால் மினல் கலசி, அப்போது இருட்டாக இருக்கும், முன்னேரத்தில் தொழுகிறதுனால இருட்டாக இருக்கும் காரணத்தினால, இந்த விளக்குகள் லைட்லாம் இல்லாத காரணத்தினால எங்களுக்கு அறிய முடியாதுங்கிறாங்க. அப்போ வெளிச்சமாக இருந்தால் அறிய முடிய முடியாது, முகத்தை போத்தி இருந்தால் இருட்டாக இருந்தானே வெளிச்சமாக இருந்தானே, முகத்தையும் மூடிக்கொண்டு வந்தார்களே ஆனால் வெளிச்சம் போட்டாலும் யாருன்னு தெரியாது, வெளிச்சம் இல்லாட்டாலும் யாருன்னு தெரியாது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நான் யாரிஃபுன்னு ஆகதும் மினல் கலசி, இருட்டின் காரணமாக ஒருத்தரை ஒருத்தர் அந்த பெண்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள், பெண்களுக்கு பெண்களை அறிந்து கொள்ள மாட்டார்களாம். அப்போ பெண்களுக்கு பெண்களை அறிந்து கொள்கிற அறிந்து கொள்ளாத அளவுக்கு முகத்தை மூடிட்டா இருப்பாங்க, மூடிக்கொண்டிருந்தார்களே ஆனால் முகத்தை அவர்கள் மூடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் யார் என்று தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லலை, இருட்டுனால எங்களுக்கு யாருன்னு தெரியாது, பக்கத்தில் இருப்பாங்க, அவங்க யார் நம்ம பக்கத்தில் நின்று தொழுவது யாருன்னு மூஞ்ச பார்த்தா கண்டுபிடிக்க முடியும், இன்னார் என்று எங்களுக்கு தெரியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிய மாட்டார்கள் என்றால் எல்லாருமே அறியக்கூடிய வகையில் தான் முகத்தை மறைக்காமல் தான் இருந்திருக்கிறார்கள். ப்ளஸ் என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த இருட்டுனால அறிய முடியலை, லேட்டாக தொழுதிருந்தால் அறிஞ்சிருப்பாங்க, கொஞ்சம் சுபு தொழுகை இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வந்த பிறகு தொழுதிருப்பார்களே ஆனால் அறிந்திருப்பார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடைமுறை இது, எல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக இருக்கும் பொழுது அவங்க தொழுகை நடத்தும் பொழுது நடந்த சம்பவம் இது. இது புகாரியில் வந்து 578 ஹதீஸாக இருக்கிறது. இதெல்லாம் எதை காட்டுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து இந்த மாதிரி முகத்தை மறைத்து கொண்டு இருக்கலை என்று காட்டுகிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் புகாரியில் 1466 ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்னென்னு கேட்டால், ஜைனபுன்னு ஒருத்தங்க, ஜைனபுன்னா ரசூல்லாவுடைய மனைவி இல்லை, அப்துல்லாஹி இப்னு மசூத் அவருடைய மனைவி. அப்துல்லாஹி இப்னு மசூத் என்ற மூத்த சஹாபி, ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை மக்காவில் இருக்கும்போது ஏற்று ரொம்ப கஷ்டப்பட்ட சஹாபி இல்லை ஒரு ஆள், அவருடைய மனைவி வந்து ஜைனப். ஜைனப் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெருநாளில் போய் உரை நிகழ்த்துவாங்கள்ல, நீங்கள் தர்மம் செய்யுங்க, ஆண்களுக்கு பெண்களுக்கு அந்த உரை கேட்கலன்ற உடனே இந்த உரையை முடிச்சுட்டு இன்னொரு உரை நிகழ்த்துவாங்கன்னு நேற்று சொன்னோம். அந்த உரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தசத்தக்ன உலவமின் ஹொலிகி குன்ன, உங்களுடைய நகைகளை கொண்டாவது நீங்கள் தர்மம் செய்யுங்க, காசு பணம் இல்லாட்டா கூட நகைகளை கொடுத்தா நீங்கள் தர்மம் செய்யுங்க. தர்மத்தை பற்றி சிறப்பித்து ஒரு பயான் பண்ணுறாங்க. அதில் என்ன செய்கிறாங்கன்னா, நகைகளையாவது நீங்கள் கொடுத்து தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க.
இந்த உரையை கேட்ட உடனே ஜெயினப் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க வந்து கொஞ்சம் வசதியானவங்க, அவங்க கைத்தொழில் செய்து பொருளீட்டக்கூடியவங்களாம் இருந்தாங்க. அவருடைய கணவருக்கு வருமானம் கிடையாது, கணவரையும் சேர்த்து அவங்க தான் பராமரிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஜெயினப்பு தான் கணவருக்கும் அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் எல்லாரையுமே பராமரிக்கிறவங்களாக ஜெயினப் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கணவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, தர்மஞ்சயை சொல்லிட்டாங்க, உங்களுக்கும் நான் தர்மம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், கணவருக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் இது தர்மத்தில் சேருமா, கணவனுக்காக செலவழிக்கிறேன்னா அதுவே நான் செய்ய வேண்டிய தர்மத்துக்கு போதுமானதா, அல்ல தர்மத்தை தனியாக செய்யணுமா, இப்படின்னு போய் நீங்கள் போய் ரசூல்லாட்ட கேட்டுவாங்கன்னு கணவர்கிட்ட சொல்கிறாங்க. யார், ஜெயினப் சொல்கிறாங்க, இப்னு மசூதுட்ட, நீங்கள் போய் ரசூல்லாட்ட போய் என் மனைவி தான் எனக்கு செலவு பண்ணுறாங்க, எனக்காக செலவு பண்ணுவது தர்மத்தில் அடங்குமா, நீங்கள் சதக்கா செய்யுங்கன்னு சொல்லிவிட்டீங்க, உங்கள் கட்டளையை ஏற்று நாங்கள் சதக்கா செய்யணும், அப்போ அது இதில் அடங்குமா என்று கேட்க சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இல்லை நான் வந்து கேட்கல, நீனை போய் கேளு, நான் போய் இதை கேட்க, எனக்கு செலவு செய்கிறாங்க, சுயமரியாதை இருக்கும் இல்லையா, அவர் கேட்க மாட்டேன்ட்டார், நீனே போய் என்ன செய்ய, ரசூலுல்லாட்ட போய் கேட்டு வா என்று அவர் சொல்லிடுறாரு. உடனே என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஜெயினபவங்க வர்றாங்க. வந்தவுடனே வாசல், ரசூலுல்லாவுடைய வீட்டு வாசலுக்கு வர்றாங்க. வந்தால் இன்னொரு பெண்ணு அங்கே நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் இதே கேஸ் தான், அவங்களும் இதே கேள்வியை ரசூலுல்லாட்ட கேட்குறாங்க. அவங்களும் கணவருக்கு செலவு செய்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. அப்போ நான் கணவருக்கு குடும்பத்துக்கு நாங்கள் செலவு செய்கிறோமே, அதெல்லாம் தர்மத்தில் சேருமான்னு கேட்குறதுக்கு தான் அவங்களும் வந்திருக்கிறாங்க. என்ன விஷயன்றவுன்னா, இந்த கேள்வி கேட்க, நான் அதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் கேள்வியில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கேள்வி ஆகிட்டாங்க. அப்போ இருக்கும்போது பிலால் வர்றார். பிலால் தான் அவங்கள கேட்டு தான் எல்லாம் செய்வாங்க, அவங்க தான் வாசல் வாயிலில் நிற்பாங்க, அப்பாயின்மெண்ட் எல்லாம் அவங்கள கேட்டு தான் வாங்குவாங்க. அப்போ இப்போ மறுற ஆலையினா பிலாலும், பிலால் எங்களை கடந்து போகும் பொழுது நம்ம சொன்னோம், ரசூல் சல்லாஸ்ட்டு கேட்டுவாங்க, நாங்கள் வந்து கேட்கல, நீங்கள் போய் என்ன செய்யுங்க, ரசூல்லாட்ட ஒரு ஃபத்வா கேட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எஜிசு அன்னி அன் உன்ஃபிகா லா ஜவுஜி வாய்த்தா மின்லி ஃபஜிரி, என்னுடைய மடியில் வளரக்கூடிய எத்தீம்கள், எத்தீம்களுக்காக வேண்டியும் என்னுடைய கணவருக்காக வேண்டியும் நான் செலவழித்தால் அது வந்து எனக்கு தர்மத்துக்கு போதுமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுவாங்க. ஆனால் உலா துகுபிர்பினா, நாங்கள் யாருன்னு போய் சொல்லிவிடாதீங்க, கேள்வி மட்டும் கேட்டு வந்து சொல்லுங்கள். இந்த கேள்வி கேட்க வந்தது நாங்கள் யாருன்னு ஜெயினப் வந்திருக்காங்கன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா, போய் ரசூலுல்லாட்ட இந்த ஃபத்வா கேட்குறாரு. அப்போ ரசூல் சல்லா செல்லம் கேட்குறாங்க, அது யார், முதல் ஆளை சொல்லு, அவங்க சொல்லாதீங்க கேட்டாங்க. ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஃபத்வா கொடுக்குற முன்னாடி இந்த கேள்வி கேட்டால் அது யாருங்கிறாங்க, மன்னுகுமா, அந்த ரெண்டு பேரும் யார் அப்படின்னு கேட்டவுடனே, அப்போ அவங்க சொன்னாங்க, ஜெயினப் வந்திருக்கிறாங்க. எந்த ஜெயினப்புன்னு ரசூலுல்லா கேட்குறாங்க. ஐயூஸ் ஜெயானிபி, எந்த ஜெயினப் வந்திருக்காங்க, இம்ராத் அப்துல்லா, அப்துல்லா இப்னு மசூதுடைய மனைவி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே, அப்போ ரசூலுல்லா பதில் சொல்கிறாங்க, அவன் அவங்க இருக்கு, நாம் லஹா அஜரானி, அவருக்கு ரெண்டு குழி இருக்குன்னு போய் சொல்லு, தர்மத்து தர்மத்தில் அடங்குமான்னு கேட்குறாங்க, தர்மத்திலையும் அடங்கு ப்ளஸ் உறவினரே கவனிக்கிறார்ல, கணவன்கிற உறவு, அனாதைகள்ங்கிற உணர்வு, திக்கற்ற பிள்ளைகள்ங்கிற உறவு, இந்த உறவை கவனிக்கிறார் இல்லையா, அந்த உறவை கவனிக்கிற அஜுருல் கராபத்தி அஜுருல் சதகத்தி, கராபத்துனா நெருங்கிய உறவினரை அனுசரித்த கூலி, அதுவும் கிடைக்கும், அஜுரு சதகத்தி, தர்மம் செஞ்ச கூலியும் கிடைக்கும் அந்த பெண்ணுக்குன்னு சொல்லிடு அப்படின்னு அனுப்பிவிட்றாங்க. இது ஒரு சம்பவம். இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இந்த ஜெயினப் வந்தாங்கல்ல, ஜெயினப் வந்து பிலாலை பார்த்தாங்கல்ல, பிலாலை பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கேள்வியை கேட்க சொல்கிறாங்க. கேள்வியை கேட்க சொல்லும்போது வந்தது ஜெயினப் தான், அவருக்கு எப்படி தெரியும், அவங்க பேரையும் சொல்லலை, அவங்க எதுவும் சொல்லவே இல்லை, அந்த ஜெயினப் அடிக்கிறவர் பார்த்துருக்கிறாரு, அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, நீ போய் கேள்வி கேட்டோம், நாங்கள் யாருன்னு சொல்லாதன்னா, யாருங்கிற அவர் தெரிஞ்சிருக்குது, நாங்கள் யார் என்பதை நீ ரசூலுல்லாட்ட சொல்லாதேன்னா, அப்போ இந்த பெண் வந்தவங்க வந்து முகம் திறந்தவர்களாக இருந்தால்தான் என்ன செய்யும், யாருன்று தெரியும், இல்லை மூடி இருந்தாங்கன்னு சொன்னால் அவருக்கே தெரியாதுன்னு போய் சொல்ல போகிறாரு, அவருக்கே யாருன்னு தெரியாத, நீ கேள்வி மட்டும் கேட்டுவா அப்படின் இருப்பாங்க. நீ யார் என்று, நாங்கள் யார் என்று சொல்லாதேங்கிறாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா, ரசூலுல்லா கேட்டதுக்காக சொல்கிறாரு. சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு, ஒரு பெண்ணு அந்த மாதிரி சிவப்பு கலர் பெண்ணு, கருப்பு பெண்ணு, குள்ளமான பெண்ணுன்னு சொல்லலை, அப்துல்லா இப்னு மசூரை மனைவியாகிய ஜெயினப்னு சொல்கிறார். பல தடவை பார்த்ததும் சொல்ல முடியும், இன்னாருடைய ஒரு பெண் விஷயமாக இன்னாருடைய மனைவி என்று சொல்வதாக இருந்தால் இவர் இணைஞ்சிருக்கணும், அப்துல்லா இப்னு மசூத் பல கேள்விகள் கேட்பதற்காக சபைக்கு வரணும் போகணும் பார்த்துருக்கணும், அதை வைத்தா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூல்லா கேட்கும்போது வந்திருக்கிறது அப்துல்லா இப்னு மசூதுடைய மனைவி. அப்போ அப்துல்லா இப்னு மசூரை மனைவி என்ற அடையாளத்தோடு அவர் சொல்வதாக இருந்தால், அப்போ முகத்தை மறைத்து கொண்டு மூடிக்கொண்டு வந்திருந்தார்களே ஆனால் அவருக்கே தெரியாது, அவர் சொல்லியிருக்கவும் முடியாது.
அப்போ இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒருத்தரை பார்த்தார், இன்னார்ந்து ஒரு பெண்ணை ஒரு ஆண் பார்த்தால் இன்னார் தான் என்று சொல்லக்கூடிய வகையில் இருந்திருக்கிறது. அடிப்படை என்னென்னு கேட்டால், ஒரு பெண்ணை வந்து அந்த காலத்தில் இந்த ஹிஜாப் சட்டம்லாம் வந்த பிறகு, ஆரம்ப காலத்தில் எதுவும் தழை இல்லாமல் அந்த ஹதீஸ் இல்லை, இதெல்லாம் மதினாவில் இருக்கிற உள்ள காலத்தில் உள்ள சம்பவங்கள். அப்போது ஒரு பெண்ணை ஒரு ஆண் பார்த்தால் இந்த பெண்ணு தான் ஏற்கனவே பார்த்த பெண்ணாக இருந்தால், அறிமுகமான பெண்ணாக இருந்தால் இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய மகள் என்று சொல்லும் வகையில் அன்றைக்கு இருந்துச்சா, அல்லது முகத்தை மூடிக்கொண்டிருந்தார்களா என்றால் மூடிக்கொண்டு இருக்கலை என்பது இந்த ஒரு ஹதீஸில் இருந்து நமக்கு விளங்குகிறது. அதே மாதிரி வந்து புகாரியில் ஒரு 5030 ஹதீஸ். நமக்கு இந்த ஒரு ஹதீஸே போதும், ஒரு ஆயத்தை போதும். நிறைய இதுக்கு மாற்று கருத்து வைக்கிற காரணத்தினால நிறைய ஆதாரங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு நம்ம அந்த இல்மு உறுதியாகும். அவங்க என்னென்ன வாதம் வைத்து கொண்டு ஹதீஸை காட்டிக்கிட்டு குழப்புறாங்களோ அதையும் நம்ம எடுத்து பார்ப்போம், அது எப்படி தப்பாக சித்தரிக்கிறாங்கன்னு. முதல்ல இந்த மாதிரியான ஹதீஸை பார்த்துருவோம். அதில் 5030 புகாரி. அதில் என்ன செய்கிறாங்கன்னா, சபையில் ரசூலா இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னா, யார் ரசூலுல்லாஹ் ஜித்து லி அஹபலக நஃப்ஸி, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை உங்களுக்கு நான் வந்து ஒப்படைக்க வந்திருக்கிறேன், என்னை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க இல்லை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு, அது மாதிரி என் விஷயத்தை வந்து உங்களிடத்தில் நான் வந்து என்ன செய்கிறேன், ஒப்படைக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த பெண்மணி வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஃபன் அல்தர இலேஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறிட்டு அந்த பெண்ணை பார்த்தார்கள். சும்மா பார்த்தார்கள்னா முகத்தை மறைச்சிருந்தாங்கன்னு பார்க்குறக்கு ஒன்றுமே இல்லை, சரி பார்த்தார்கள். பார்த்தது மட்டும் இல்லாமல் இப்போ சதன் நல்லற இலைகா, அந்த பெண்ணை கூர்ந்து பார்த்தார்கள். யாருண்டு அடையாளங்கான்ற வகையில் என்ன செஞ்சாங்க, கூர்ந்து பார்த்தார்கள். பிறகு தலையை தாழ்த்தி கொண்டார்கள். அப்போ அந்த பெண்ணு சபையில் உட்காந்துட்டாங்க. ஆண்கள் சபையில் தான் கேள்வி கேட்க வர்றாங்க. அவங்க வந்து இந்த நீங்கள் உங்களை என்னை வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்களே அதுக்கு முடிவு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே ரசூலுல்லாஹ் பதில் சொல்லலை, அவங்க ஒரு பக்கம் உட்காந்துட்டாங்க. அப்போ சபையில் இருந்த ஒரு ஆள் எந்திரிச்சு என்ன செய்கிறாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் வந்து அவங்கள எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கல்ல, ஒப்படைச்சிட்டாங்கன்னா தாய் தந்தையர் இப்போ பொறுப்பு கிடையாது, ரசூலுல்லாஹ் பொறுப்பாளி ஆயிடுறாங்க, பொறுப்பாளிகிட்ட தானே பேசணும். என்ன செய்கிறாங்கன்னா, யார ரசூலுல்லாஹ் ஸபிஜனிஹா, அந்த பெண்ணை வந்து எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. கல்யாணம் பண்ணி கேட்குறாருந்தால் அந்த பெண்ணை பார்த்தா தானே கல்யாணம் பண்ணணும், பார்க்கணும்னு கண்டிஷன் இருக்கு, பார்த்துருக்கிறார் இவர். அந்த சபையில் ஏற ரசூலுல்லாஹும் பார்க்குறாங்க, அவரும் பார்க்குறார். பார்க்காம ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி தான் ஒருத்தர் கேட்பார். அவர் சபையில் சொல்லும் பொழுது அந்த பெண்ணை பார்த்து அவருக்கு பிடிச்சா தான் என்ன செஞ்சிருப்பார், எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்பார். அப்போ அதை கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் நிறைய விஷயம், உன்ட்ட என்ன வச்சுக்கிற, மகர் கொடுக்க என்ன வச்சுருக்கிற, அது இல்லை இதில்னு சொல்லி கடைசியில் எனக்கு குர்ஆன் தான் தெரியும் வர, ஒன்றுமே இருக்காதுன்னொன்னே அது கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இந்த சபையில் வந்த ஒரு பெண்ணு, அவர் கல்யாணம் பண்ணணும்னு யாருமான்னு கேட்கல, ஏதோ விவரம் கேட்கணுமா இல்லையா, நீ யார் என்ன எந்த வரும் கேட்கல. அவங்க பார்க்குறாங்க, நல்லா கூர்மையாக பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, தலையை குனிஞ்சிக்கிட்டாங்க. அது அப்போ என்ன வாங்கிட்டாங்கன்னா, சரி யாராவது பொருள் வர்றாங்களான்னு பார்ப்போம், இந்த பெண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லுது, யாராவது மாப்பிள்ளை வருதான்னு பார்ப்போம்னு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க. சபையிலேருந்து ஒருத்தர் என்ன செய்கிறாரு, என்ன கல்யாணம் பண்ணி வைங்கிறார், ரசூலுல்லாஹ் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க அந்த சபையிலேயே. இப்போ நம்ம என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அந்த பெண்ணை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்தாங்களா இல்லை பார்த்தாங்கன்னு வருது. பார்த்தாங்கன்னா அந்த முகத்தை பார்த்தா தான் பார்த்ததுன்னு சொல்ல முடியும். வெறுமனே பார்த்தார்கள்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், இப்போ சதன் நல்ல இலைகா, அந்த பெண்ணை வந்து கூர்மையாக வர பார்க்குறாங்க. அதை இப்படி பார்த்து இப்படி பார்க்காம ஒரு யாருங்கிறத ஒரு அடையாளம் காண்பதற்கு பார்ப்போம்ல, அந்த மாதிரியும் பார்க்குறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து இப்படி தான் வந்து பெண்கள் அவங்க முன்னாடி வந்து இருந்திருக்காங்கன்னு வழங்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, நீ என்ன இது முகத்தில் திறந்து போட்டு என்ன பேசிகிட்டு இருக்கான்னு கேட்கவெல்லாம் இல்லை, அது என்ன செய்யலை, கண்டிக்கவே இல்லை. ரசூல்லாஹ் முன்னாடி இது தவறான ஒன்று நிகழ்மையானால் அவங்க அதை கண்டிச்சிருப்பாங்க. அது ஒரு விஷயம் இந்த ஹதீஸில் வழங்குறது. இதே மாதிரி வந்து புகாரியில் 7154 ஹதீஸ். நான் புகாரி முஸ்லீம் மாதிரி வெயிட்டான நூல்களை உள்ள தான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னடா இல்லாத லைஃப் இருந்தால் உளறி விட்ருவாங்க, உங்கள்கிட்ட மாற்றிடுவாங்க, அதுக்காக தான் மறுப்பு சொல்ல முடியாத ஒரு ஹதீஸை தான் எடுத்து போடுறேன். அப்போ புகாரியில் 7154 ஹதீஸ். அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க வந்து தன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணிடத்தில் சொல்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவங்க உறவினரான ஒரு பெண்ணிட்ட போய் சொல்கிறாங்க, உனக்கு இந்த பெண்ணை தெரியுமா, பேரை சொல்லலை, தாரிஃபீன ஃபுல்லானா, பேர் அங்கே சொல்லியிருந்தாலும் பேரை சொல்ல அறிவிப்பாளர் விரும்பலைன்னு சொன்னால் இன்னாரே தெரியுமான்னு போட்டுருவார். அவர் இன்னாரே தெரியுமான்ட்டு பேசுவாங்க. பேசும் பொழுது ஒரு ஆள்கிட்ட சொல்லும்போது ஆயிஷாவை தெரியுமா பாத்திமாவை தெரியுமான்னு தான் கேட்பாங்க, இன்னாரே தெரியுமான்னு பேச மாட்டோம். ஆனால் அந்த அறிவிப்பாளர் என்ன செய்கிறார், எதுக்கு அந்த பேரை சொல்லணும்னு சொல்லி இன்னாரே தெரியுமா என்று கேட்டார்கள். அப்போ அனசரில்லானவர்கள்
அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணிடத்தில் இன்னொரு பெண்ணை பற்றி, அந்த பெண்ணை உனக்கு தெரியுமா, ஒரு பெண்ணை வந்து சொல்லி காட்டி அந்த பெண்ணை உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு தெரியுமே, உதாரணமாக அந்த ஆயிஷாவை தெரியுமா, ஃபாத்திமாவை தெரியுமான்னு இதை கேட்டிருப்பாங்க. எனக்கு தெரியுமேனு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சம்மந்தமாக ஒரு செய்தி இருக்குது, தெரியுமான்னு ஆள் அறிமுகமான ஆளாக இருந்திருக்காங்க. இந்த அந்த பெண்ணை தெரியுமாண்டவுடனே அந்த பெண்ணுடைய பேர் அட்ரஸ்ஸு தெரிஞ்சிருக்கும். அப்போ அனஸ் சொல்கிறாங்க, இந்த பெண்ணு யார் தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலத்தில், பின்னாடி நடக்குது, ரசூல்லா வாழ்ந்த காலத்தில் இந்த பெண்ணு யாரோ இறந்து போயிட்டாங்க, இந்த பெண்ணுடைய உறவினர் கபருக்கிட்ட உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க இந்த அம்மா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. வரும்போது அழுதுகிட்டு இருக்கும் பொழுது ரசூல்லாஹ் கண்டிப்பாங்க, எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிற, இத்தகில்லாக வஸ்பிரி, நீ அல்லாவை பயந்துக்க, பொறுமையாயிரின்னு ரசூல்லா சொல்லுவாங்க. அந்த அம்மாவுக்கு ரசூல்லாவை தெரியலை, ரசூல்லா வந்து சொல்கிறது யாரும் தெரியல. எனக்கு வந்த கஷ்டம் உனக்கு வந்து அப்படி சொல்லுவியான்னு அந்த அம்மா ஏற்று பேசுகிறோம். ரசூல்லா ரசூல்லா வந்து என்ன செய்வாங்கன்னு, நீ பொறுமையாயிரிமா, இறையச்சத்தோடு இருந்துக்க, இத்தகில்லாக அல்லாவை பயந்துக்க, ஒஸ்பிரி சபரா இருந்துக்கன்னு அறிவுரை சொல்லுவாங்க. அந்த அம்மா ஏற்று என்ன செய்யும், நீ என்ன எனக்கு வந்து உனக்கு வந்து தெரியும்னு சொல்லி ஏற்று பேசிடுவாங்க. அப்புறம் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுவாங்க. யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு நினச்சிக்கிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. அப்போ அவங்க போன பிறகு ஒரு ஆள் வந்து என்ன செய்வார், உன்ட்ட என்ன ரசூல்லா பேசியிருந்தாலும் என்ன பேசுனாங்கன்னு கேட்பார். இந்த உரையாடல் நடக்கும்போது பார்க்குறாரு, இந்த அம்மாட்ட ரசூல்லா பேசுகிறாங்களே என்ன பேசியிருப்பாங்கன்னு கேட்குறாரு. என்ன ரசூல்லாவா, அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தெரியுது ரசூல்லா தான் வந்தாங்கன்னு தெரியுது. அப்போ ரசூல்லா வந்து அதிகமாக பார்க்காத ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறாங்க, கபருக்கிட்ட அழுதுகிட்டு இருக்கிறதுனால ஏதோ கபருஸ்தானுக்கிட்ட இருந்திருப்பாங்க போல இருக்கு. அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா, ஆகா தப்பு செஞ்சிட்டமேண்டு நேராக வந்து வீட்டுக்கு வர்றாங்க, ரசூல்லாவோட வீட்டுக்கு வர்றாங்க. வந்து வீட்டில் யாரும் காவல்லாம், காவலுக்கு யாருமே இல்லை. உடனே ரசூல்லாட்ட நேராக போய், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து உங்களுக்கு தெரியாமல் பேசிட்டேன், நீங்கள் யார் எனக்கு தெரியாது, யாரோ எனக்கு அறிவுரை சொல்கிறாங்கன்னு நான் இந்த மாதிரி ஏற்று பேசிவிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, இன்ன சபரம் இந்த சதம அவ்வளோ சதமத்தின், நீ பொறுமையாக இருக்குது என்பது எடுத்து எடுப்பிலே வரணும். இப்படி எல்லாம் அழுதுகளது பொழுது புலம்பிட்டு அப்புறம் சொல்கிறதுக்கு பேர் பொறுமை கிடையாதுன்னு சொல்லி அதுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. என்னை அலட்சியப்படுத்தினதுக்கு எந்த கண்டனமும் தெரிவிக்கலை. தெரியாத ஆளுக்கு அப்படி தானே பேசுவாங்க, தெரிஞ்சு ரசூல்லா இன்சல்ட் பண்ணால் தான் கோவப்படலாம். நம்மளை யாருன்னே தெரியாமல் ஒருத்தர் இன்சல்ட் பண்ணார்னா அது மனசில் வச்சுக்கிற மாட்டோம்ல, ரசூல்லா வச்சுக்கிறல, அதை பற்றி கேட்கல. இந்த சம்பவத்தை அனசு சொல்லி காட்டுறேன், இப்படியாக்க நம்ம இப்படி ஆளுவங்க சரியான வாயாடி இப்படி பேசியிருப்பார் உலகு. இந்த அம்மா இந்த மாதிரி பேசி பிடிச்சி அதுக்கப்புறம் ரசூல்லா அந்த மாதிரி சொன்னாங்க, அப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க, இப்படிங்கிற சம்பவத்தை வந்து அனஸ் அவங்க அந்த குடும்பத்து பெண்ணிட்ட விளக்குறாங்க. அப்போ குடும்பத்து பெண்ணிட்ட வந்து இந்த பெண்ணை தெரியுமான்னு கேட்குறாங்க. அந்த பெண்ணை தெரியுமான்னு அந்த பெண்ணை தெரியும்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்கள பற்றி ஒரு சம்பவம் இருக்குதுன்னு சொல்லி இவர் இந்த சம்பவத்தை சொல்கிறார். இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்குது, இந்த கதையை சொல்லி முடிக்கிறார். அப்போ என்னென்னு கேட்டால், அந்த கபருக்கிட்ட அந்த பெண் அழுதாங்க இல்லை, அழுது பார்த்து அந்த முகத்தை அடையாளம் வச்சா தானே இந்த பெண்ணு சொல்ல முடியும். கபருக்கிட்ட அழுதவங்க, அழுதுட்டு ரசூல்லாட்ட வந்து மன்னிப்பு கேட்க வந்தவங்க ஒரு பரிச்சயமான முகமாக இருக்க போய் தான் அந்த பெண்ணு தான், இவங்க தான் அந்த பெண்ணு தான் அப்படின்னு இப்போ ஒருக்கவும் பார்த்துருக்கிறாரு. அந்த பெண்ணை வந்து இப்போவும் பார்க்குறாரு. அந்த பெண்ணுன்னு சொல்கிறதா இருந்தால் பக்கத்து வீட்டில் ஏற்று வீட்டில் இருப்பாங்க போல இருக்குது. அந்த பெண்ணை சொல்லி காட்டி இவரை தெரியுமான்னு கேட்டால் அந்த பெண்ணை இப்போவும் பார்த்துருக்கிறாரு, அப்போவும் பார்த்துருக்கிறாரு. ரசூல்லா விட்டு அழுதுட்டு இருந்தாங்க இல்லையா, அழுதுட்டு மன்னிப்பு கேட்க வந்தாங்க இல்லையா, அப்பவும் பார்த்துருக்கிறாரு. அப்போ பார்க்கக்கூடிய வகையில் தான் அந்த பெண்கள் வந்து நடமாடி இருக்காங்களே தவிர, இவர் யார் தான் வந்திருக்கான்னு தெரியாத வகையில் முகத்தையெல்லாம் மூடிக்கொண்டு யாரென்று அறியாத வகையில் இருந்தார்கள்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால், அழுது கொண்டிருப்பதை பார்த்தார்கள் அதில் வருது. ஒப்பாரி வச்சதுன்னா காதில் கேட்கலாம், அழுது கொண்டு வருவதுன்னு சொன்னால் எல்லாத்தையும் முடிந்தாங்க, அழுகிற எப்படி தெரியும், முகத்தையெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அழுது கொண்டிருப்பதுன்னா கண்ணில் கண்ணீர் வடிகிறதெல்லாம் பார்த்து தான் நினைவாங்க, ஏமா அழுகிறேன்னு கேட்பாங்க. அப்போ அழுது கொண்டிருப்பதையும் ரசூல்லா பார்த்தாங்கன்னு வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கையில் அந்த முகத்தை மறைத்துக்கிட்டு இருக்குதுங்கிற ஒரு கான்செப்டு ரசூல்லா காலத்தில் இருக்கவே இல்லை அப்படிங்கிற அதையும் அறிவுரை சொல்லலாம்ல. நீ என்ன அழுகுறன்னு கேட்டுப்பட்டு இதையும் சொல்லலாம்ல, நீ என் முகம் தெரிகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்குற, அதுக்கு அறிவுரை சொல்லலை. எதுக்கு நீ பொறுமை இல்லாமல் போட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறேன்னு தான் அழுதுகிட்டு இருக்கிறேன்னு தான் கேட்குறாங்க. அப்போ இதுவும் அந்த ஒரு செய்தி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அதில் வந்து உம்மு சுலைம் அவங்க ஒரு அனாதை பெண்ணை சிறுமியை வளர்க்குறாங்க. உம்மு சுலைம்ங்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு அனாதையான ஒரு பொம்பளை பிள்ளை எடுத்து வளர்க்குறாங்க. வளர்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அனாதை சிறுமியை பார்த்து தமாஷா என்ன செய்வாங்க, நீ பெருசாக ஆக மாட்டாய் அப்படின்னு ரசூல்லா தமாஷா சொல்கிறாங்க. நீ பெருசாக மாட்டாய், பெரியவளாக நீ ஆக மாட்டாய், பெரிய மனுஷி ஆக மாட்டாய்ன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நீ பெரிய மனுஷி ஆக மாட்டேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிடுறாங்க. இது சும்மா தமாஷுக்கு சொல்கிறது. அந்த சின்ன பிள்ளை அழுதுகிட்டு போய்,
உம்மு சுலைமிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரசூல்லா வந்து என்னை வந்து நான் இந்த மாதிரி சொல்லிவிட்டாங்க, இப்போ நான் பெருசாக ஆக மாட்டேனே, நான் இப்படி தான் இருப்பேனே, நான் இப்படி சின்ன பிள்ளையாக நான் இருப்பேனா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்க உம்மு சுலைமிட்ட போய் அழுது புலம்புறாங்க. உடனே அந்த உம்மு சுலைம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நேர ரசூல்லாட்ட வந்துடுறாங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஹிமாரை அணிந்து கொண்டே வர்றாங்க. ஹிமார் அணிஞ்சிக்கிட்டு வர்றாங்களா, கொஞ்சம் ஹிமார் அணிந்து கொண்டு வருகிறார்கள். ரசூல்லா பார்த்து வந்த உடனே ரசூல்லா உம்மு சுலைமா என்ன என்னத்துக்கு வந்திருக்குன்னு கேட்குறாங்க. பார்த்த உடனே இந்த அம்மா ஹிமாரோட தான் வருது. ஹிமார்னா முகத்தை மறைக்கிறதுன்னு சொன்னால் உம்மு சுலைமான்னு ரசூல்லா கூப்பிட்டு கேட்க மாட்டாங்க. அந்த அம்மாவுக்கு எதுக்கு வந்த உடனே மாளிகையா உம்மு சுலைம், உம்மு சுலைம் என்னத்துக்காக வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பெண்ணு வந்த உடனே உம்மு சுலைமே அது எந்த மாதிரி வருது, அந்த பெண்ணு ஹிமார் போட்டு கொண்டு வருகிறது. ஹிமார்னா என்ன, தலையில் போட்டு மார்பிளை தொங்க விடுற துணின்னு சொல்கிறோம், அது முகம் தெரியும். இவங்க சொல்கிற அர்த்தம் போட்டனா ஹிமார் போட்டால் தெரியாது. ஹிமாரை போட்டு இப்படி போத்திக்கிட்டு வந்தாங்கன்னா என்ன செய்ய தெரியாது. அப்போ அந்த ஹிமாரோடு அந்த அம்மா வரும்பொழுது ரசூலா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மாளிகியா உம்மு சுலைம், உம்மு சுலைம் எதுக்கு வந்திருக்காரு, ஆளை பார்த்தோம்னு பேர சொல்லி கேட்குறாங்க. அப்போ உம்மு சுலைமேன்னு கூப்பிட்டதில் இருந்து இந்த ஒரு தடவை தான் பார்த்துருக்க மாட்டாங்க. முதல் தடவை ஒரு பெண்ணை பார்த்து பேர சொல்லி கூப்பிடுவீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணை அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க, என்னம்மா ஆயிஷான்னு கூப்பிடுவீங்களா. அந்த பெண்ணை முன்னாடியே பார்த்து ஆயிஷான்னு பேர் அறிந்து பல தடவை உங்கள் கண்ணில் அவங்க பட்டு இருந்தால் தான் சொல்ல முடியும். அப்போ இந்த பெண்ணு வந்தவுடனே ரசூல்லா என்ன செய்கிறாங்க, மாளிகியா உம்மு சுலைம், உம்மு சுலைம் உனக்கு என்ன விஷயம்னு கேட்டவுடனே அப்போ ரசூல்லாட்ட வந்து என்ன செய்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி என்னுடைய வளர்ப்பு சிறுமி வச்சுருந்தேன், அதை போட்டு இந்த மாதிரி சொல்லிவிட்டீங்க, அது அழுதுகிட்டு இருக்குது, ஏன் இந்த மாதிரி சொன்னீங்க, அதுக்கு அதான் கவலைப்பட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ ரசூல்லா சொன்னாங்க, நீ உனக்கு கவலைப்படாத, நான் எல்லா இடத்துல ஒரு பிரார்த்தனை செஞ்சுருக்கேன், நான் யாரையாவது இந்த மாதிரி ஒரு குறைத்து பேசிவிட்டால் அதை ஏற்றுக்கிறாத அல்லான்னு நான் சொல்லிட்டேன், நாசமாக போன்று கூட நான் திட்டிப்பிடுவேன், நாசமாக ஆக்கிறாதல்லா, நான் யாரையாவது கோபத்தில் நாசமாக போய் என்று சொல்லிவிட்டால் அவன் நாசமாக போக மாட்டான், யாரையாவது நீ வளரமாட்டே, நீ இப்படி இருப்பேன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் இடத்துல நான் வந்து நிபந்தனைகிட்டிருக்கேன், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அதனால் நான் இந்த மாதிரி சொன்னதை வந்து கணக்கில் எடுக்காதீங்க, சும்மா செல்லமாக சொன்னது, இது ஒரு மீனிங் இல்லாத ஒரு சொல் என்று சொல்லி அந்த அர்த்தத்தில் சொல்லிவிட்டு, இன்னமான பஷரும், நானும் ஒரு மனுஷன், அருளா கமா இருந்தால் பஷரும், ஒரு மனிதன் சந்தோஷ திருப்தியாக இருக்கிற மாதிரி நானும் திருப்தியாக இருப்பேன் சிலர் விஷயத்தில், அகலபு கமா அகலபுல் பஷரு, மனுஷன் கோவப்படுற மாதிரி நானும் கோவப்படுவேன். அப்படி கோபத்தில் யாருக்கு எதிராக நான் துவா செய்து விட்டேனே ஆனால் அதுக்கு தகுதி இல்லாமல் அப்படி செஞ்சால் அது அவங்களுக்கு நன்மையாக ஆக்கிறேன்னு நான் துவா செஞ்சிட்டேன், நான் அந்த பெண்ணுக்கு செஞ்ச துவா வந்து நன்மையாக போயிருப்போம், இதுக்கே அவன் கவலைப்பட்டுட்டு வர்றேன், அவங்க பெருசாக ஆக மாட்டாங்கலாம் கிடையாது, நான் இப்படி சொன்னதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்வாங்க, மறுமையில் நன்மை அடைவாங்க அப்படின்னு நான் இறைவன்கிட்ட துவா செஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சம்பவத்தை நமக்கு என்ன விளங்குது, உம்மு சுலைம் அவர்கள் வந்து ஹிமார் அணிந்து கொண்டு இந்த அந்த குழந்தை போய் அழுத உடனே ரசூல்லாட்ட வர்றாங்க. வெளியே வரும்போது ஹிமார் போடணும்ல, ஹிமாரை போட்டுக்கொண்டு வர்றாங்க. ஹிமாரோடு வரும்பொழுது ரசூல்லா என்ன செய்கிறாங்க, வரும்பொழுது என்ன செய்கிறாங்க, கூப்பிட்றாங்க, உம்மு சுலைமே எதுக்கு வர்றீங்க, ஏன் வேகமாக வர்றீங்களே, பதட்டத்தோடு வர்றீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த உம்மு சுலைமே ரசூல்லா பார்த்தோன்னு இப்படி கண்டுபிடிச்சாங்க, உம்மு சுலைம் மகரமான ஒரு ஆளா, அவங்க பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ கரெக்டாக என்ன செய்கிறாங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், இந்த முகத்தை மறைத்து கொண்டு சபைக்கு வருவது, ரசூலுல்லா பார்க்க வர்றது, பொது வழிக்கு வர்றதுங்கிற ஒரு வழக்கமே இருக்கலை, அப்படி இருக்க போய் தான் அந்த மாதிரி பேரை சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க என்று விளங்குகிறது. அது போக பல தடவை இருந்தால் தான் சொல்ல முடியும், பேரை சொல்லி ஒரு பெண்ணை அழைப்பதாக இருந்தால் அவங்க ஏற்கனவே பல தடவை நினைஞ்சிருக்கேன்னு பார்த்துருக்கேன், எப்போ வேணாலும் இப்படி தான் இருப்பாங்கன்ற அந்த பொதுவான தன்மையை நமக்கு அது காட்டுகிறது. இது ஒரு விஷயம். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட சம்பவம் தான், அது என்ன சம்பவம்னு கேட்டால், ஒரு பெண்மணிக்கு வந்து காக்கா வலிப்பு மாதிரி வரும் அந்த பெண்மணிக்கு அடிக்கடி. அப்போ ரசூல்லாட்ட வந்து கேட்பாங்க, துவா செய்ய சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு இந்த வலிப்பு அடிக்கடி வந்துடுது, இந்த வலிப்பு நோய் போவதற்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ரசூல்லா சொல்லுவாங்க, இந்த வலிப்பு நோய் வந்து அல்லாஹ் உனக்கு கொடுத்துட்டான், இதை நீ சபூர் செஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் உழைக்கில் ஜன்னா, உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், அதுக்கு நான் வந்து உத்தரவாதம் தர்றேன், நீ வந்து துவா தான் செய்ய சொல்லின்னு சொன்னால் நான் துவா செய்யினா எல்லாம் குணமாக்கிடுவான், இந்த வலிப்பு நோயை குணமாக்கிடுவான், இந்த வலிப்பு நோயை குணமாக்குவதற்கு நான் பிரத்யேகமாக துவா செய்தால் அது குணமாயிரும், அதே நேரத்தில் வந்து இப்படி ஒரு நோய் உனக்கு இருக்குதுன்னு நீ சபூர் செஞ்சுக்கிட்டாயானால் அதில் உனக்கு சொர்க்கம் இருக்குது, நீ எதை வேணுங்கிறேன்னு கேட்பாங்க. அப்போ அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா, நீ அந்த துவாட வேணாம், அப்படி இருந்துட்டு போகிறேன், எனக்கு சொர்க்கம் தான் வேணும், அதே நேரத்தில் வந்து எனக்கு வலிப்பு நோய் வரும்பொழுது வீதியில் விழுந்து என்னுடைய ஆடை விலகிறது, என்னுடைய ஆடை விலகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் துவா செய்யுங்க, வலிப்பு நோய் வந்துட்டு போகுது, வலிப்பு நோய் வந்தாலும் தெருவில் வீதியில் நான் வந்து வலிப்புல நோயில் கீழே விழுந்துட்டேன் என்று சொன்னால் என்னுடைய ஆடை விலகி விடாமல் இருக்கிறீங்க, அல்லாட்ட துவா செய்யுங்கன்னு அவங்க திரும்ப கேட்பாங்க.
அதுக்கு ரசூலுல்லாஹ் துவா செய்கிறேன்பாங்க. இது ஒரு நடந்த ஒரு சம்பவம். அப்போ இந்த சம்பவத்தை பற்றி பிறகு வந்து இப்னு அப்பாஸ் நினைவு கூர்றார். அந்த சம்பவத்திலிருந்து அதிசயில்லை, அந்த சம்பவம் முந்தி நடந்த சம்பவம். அப்போ புகாரியில் 5652 ஹதீஸில் வருகிறது. இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, அதா பின் அபி ரபாஹ் என்பவர்கிட்ட சொல்கிறாங்க, அடுத்த ஜெனரேஷனில் உள்ள ஒரு ஆள்கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு சொர்க்கவாசியான ஒரு பொம்பளையை காட்டணுமாங்கிறாங்க. இப்னு அப்பாஸ் கேட்குறாங்க, அலா உரிக்க இம்ராத்தம் என் அகலில் ஜன்னா, சொர்க்கவாசியான ஒரு பெண்ணை உனக்கு இங்கே காட்டட்டுமா, கன்ஃபார்ம் சொர்க்கவாசி தான் அவங்க, அவங்கள உனக்கு காட்டட்டுமான்னு கேட்குறாங்க. அவர் ஆமாங்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த ஹாதிகள் மரத்து சௌதா, அந்த கருப்பு நிற பெண் இருக்காங்கல்ல, அங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க, அந்த பெண்ணை பார்க்குறாங்க. அந்த பெண்ணு கடந்து போகிறத பார்த்துட்டு தான் உடனே ஒரு மெசேஜை வைக்கிறாரு, உனக்கு சொர்க்கவாசியான ஒரு பெண்ணை காட்டட்டுமா, காட்டுங்க, இந்த போகிறாங்கள அந்த அம்மா தான் அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா எப்படி இருக்கிறாங்கன்னா, ஹாதிகில் மரத்து சௌதா, கருப்பு நிற அந்த பெண் போகிறாங்க, அவங்க கருப்பாக இருப்பாங்க போல இருக்குது, இந்த கருப்பு நிறமாக இருக்கிற அந்த பெண்ணு தான் காட்டுறாங்க. அப்போ காட்டிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இதை விளக்குறாரு, இந்த அம்மா தான் அந்த மாதிரி ஒரு ரசூல்லா காலத்தில் வந்து இந்த மாதிரி துவா செய்ய சொன்னாங்க, அது மாதிரி ரசூல்லா அந்த மாதிரி உனக்கு சொர்க்கம் உறுதினு சொன்னாங்க, அந்த நோயை வந்து சகிச்சு கொண்டு என்ன செய்கிறாங்க, சொர்க்கம் வேணும்னு நின்றாங்க அந்த அம்மா, அதனால தான் சொர்க்கவாசின்னு சொல்கிறேன், இந்த ரசூல்லா சொல்லிட்டாங்கல்ல, நீ இதை சபுர் செய்து கொண்டால் வழக்கில் ஜன்னா, உனக்கு ஜன்னத்து இருக்கிறது அப்படி ரசூல்லா சொன்னதுனால தான் இந்த அம்மா சொர்க்கவாசின்னு இவர் சொல்கிறார். அப்போ என்ன இதில் வழங்குதுன்னு கேட்டால், இந்த அம்மா வந்து ரசூல்லாட்ட முறையிட்டாங்கல்ல, அப்பவும் பார்த்துருக்கிறார். இப்போ நம்ம பார்த்து அந்த ஃபேஸை கரெக்டாக வச்சுக்கிட்டாரு. இப்போ நடந்து போது அந்த அம்மா தான் இதுன்னு பார்க்குறா. ரெண்டாவது இவர் பிற்காலத்தில் அந்த அம்மாவை பார்த்து, இந்த அம்மா தான் இன்றைக்கி ரசூல்லாட்ட வந்து சொன்ன அம்மான்னு சொல்லி என்ன செய்கிறார், கரெக்டாக அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. அவருக்கு வேறு சுட்டி காட்டுறாரு, இந்த கருப்பு நிற பெண்ணுண்டு, கருப்பு நிற பெண்ணுண்டு நிறத்தையெல்லாம் சொல்வதாக இருந்தால் என்ன அர்த்தம், அது முகம் தெரிஞ்சிருந்தால் அந்த முகத்தானே தெரியும், முகத்தில் அந்த கருப்பு கலராக இருந்தால் தானே செய்யும் இவங்க கருப்பு நிற பெண்ணுன்னு சொல்ல முடியும். இந்த கருப்பு நிற பெண் என்று சொல்வதன் மூலமாக பக்கத்தில் உள்ளவருக்கு காட்டியிருக்கிறார், அவரும் பார்த்துருக்கிறார், இவரும் பார்த்துருக்கிறார், முன்னாடி ஒருக்காவும் பார்த்துருக்கிறார். இவர் இப்னு அப்பாஸ் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட அந்த அம்மா வந்து துவாசையை சொல்லுவாங்க இல்லையா, அந்த சந்தர்ப்பத்தில் ஒருக்கா பார்த்துருக்கிறார். இது தடவை எத்தனை பார்த்துட்டு தெரியல, இது தடவை என்ன செய்ய, இன்னும் பல தடவை நினைஞ்சிருக்கலாம், அவர் பார்த்துருக்கலாம். அப்போ இவங்களுக்கு பேர் வந்து உம்மு சுஃபர், இந்த அம்மாவுடைய பேர் வந்து உம்மு சுஃபர். இதை பற்றி இந்த ஹதீஸ் தொடர்ச்சியாக வரும் பொழுது அத்தான்னு ஒருத்தர் தாபி சொல்கிறார், நான் அந்த அம்மாவை பார்த்துருக்குறேன், அவங்க வந்து உயரமான பெண்ணு, கருப்பாக இருப்பாங்க, கொஞ்சம் உயரமாக இருப்பாங்க, கபாவுடைய திரையை பிடித்து கொண்டு அவங்க வந்து துவா செய்து கொண்டிருந்து நானும் பார்த்துருக்குறேன், அவங்க பேர் உம்மு சுஃபர்னு சொல்லி அத்தா என்பவர்னு சொல்கிறார். அப்போ அந்த உம்மு சுஃபர் என்கிற ஒரு சஹாபி பெண்ணை இப்னு அப்பாஸ் பார்த்துருக்குறாரு, அத்தாங்கிற பார்க்குறாரு, இப்னு அப்பாஸ் தன்னுடைய ஒரு ஆளுக்கு எடுத்து வர காட்டுறாரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து இந்த பெண்ணு துவா செய்ய வரும் பொழுது முகத்தையெல்லாம் மறைச்சிக்கிட்டு மூடி கொண்டு வந்து கேட்க சொல்லலை, தான் யார்னு தெரிகிற மாதிரி காட்டி தான் துவா செய்ய சொன்னார்கள். அதனால தான் இப்னு அப்பாஸ் வந்து இந்த ஆள் தான் கரெக்டாக அடையாளம் வச்சுக்கிட்டாங்க. அதனால தான் பிரிதொரு காலத்தில் அவங்களை பார்க்கும் பொழுது இந்த பெண்ணில் அந்த பெண்ணுன்னு சொல்கிறதா இருந்தால் கம்பேர் பண்ணணும்ல, கம்பேர் பண்ணுறதுக்கு ரெண்டு ஃபோட்டோ வேணும்ல, இப்போ ஒருக்கா பார்க்கணும் அப்போ ஒருக்கா பார்க்கணும், ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் என்ன செய்யும், இவங்க தான் அவங்கன்னு முடிவெடுக்க முடியும். அப்போ இந்த மாதிரி வந்து அடிக்கடி பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நம்ம வழங்குகிறோம். அப்போ இவ்வளோ ரசூல்லா காலத்து நடைமுறைகளை இப்படிலாம் பார்க்குறோம்ல, ஒரு தடவையாவது இப்படி ஒரு ஹதீஸு காணும், எப்படி நீ என்ன அதை முகத்து வந்துட்டு வர்ற, முகத்தை மட்டும் தெரியாதா உனக்கு அப்படி கேட்கணுமா இல்லையா, அப்படி ஒரே ஒரு தடவையாவது கேட்டதாக வரவில்லை, ஆனால் இப்படி ஹதீஸ் நிறைய வந்திருக்கிறது, இதை நம்ம பார்க்குறோம். இது வந்து புகாரியில் 5652 ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து 3798 இதுவும் புகாரி தான். இதில் வந்து இந்த சம்பவத்தை முன்னாடி வேறு ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், அல்லாஹ் சிரிப்பான்னு சொல்கிறதுக்காக இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் இப்போ வேறு விஷயத்துக்கு இந்த ஹதீஸில் வேறு சாலி ஏதாவது சாப்பாடு இருக்குதா, அப்போ வீட்டிலேருந்து சொல்லி அனுப்புகிறாங்க, மாமா ஆனால் இல்லைல்மா தண்ணி தான் இருக்கு, ஒன்றுமே இல்லை, நம்மளே இன்றைக்கி பட்டினி தான் அப்படின்னு வீட்டிலேருந்து சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னா இருந்த சபையில் கொஞ்சம் சஹாபாக்கள் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க மத்தியில் சொல்கிறாங்க, மையலும் ஹாதா, இவரை யார் தாங்க உணவுல சேர்த்துக்கொள்கிறீங்க, இவருக்கு யார் விருந்து கொடுக்குறீங்கன்னு கேட்குறாரு. அவன் கேட்குறாங்க, அப்போ அன்சாரியில் ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் கொடுக்குறேன், நான் அதை ஏற்றுக்கிட்டு அழைச்சிக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்போ வீட்டுக்கு மனைவி விட்டு கூப்பிட்டு வந்துட்டார், சாப்பாடு கொடுக்குறேன்ட்டு வந்து என்ன செய்கிறாருன்னா, அக்ரிமி லைஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளியாக கூட்டு வந்திருக்கேன், இது ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த விருந்தாளி, அவங்க என்ற ஒப்படைச்சிருக்கிறாங்க, நல்லா கண்ணியமாக நடத்து அப்படின்னு சொல்லி மனைவிட்ட சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, மா ஐந்தனா இல்லா கூத்து சிபியானி, என்னுடைய பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு உரிய உணவை தவிர வேறு ஒன்றும் கிடையாது,
நம்ம ரெண்டு பேருமே இன்றைக்கி பட்டினி தான், கொஞ்சோன்னு உணவு இருக்குது, பிள்ளைகளுக்கு தான் இருக்குது, பிள்ளைகளுக்கு உள்ள உணவு தான் இருக்கே தவிர நம்ம ரெண்டு பேருக்குமே இல்லையே அப்படின்னு அவர் அவங்க சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், பரவாயில்லை நீங்கள் வந்த அந்த உணவு ரெடி பண்ணு, எந்த உணவு இருக்குதோ குழந்தைக்கு உள்ளது அதை ரெடி பண்ணு. ரெடி பண்ணி என்ன செய்யணும் கேட்டால், விளக்கை கொளுத்து, உன்னுடைய குழந்தைகளை தூங்க வச்சிரு, அவங்க வந்து சாப்பாடு கேட்டாங்கன்னா அப்படி தட்டிக்கிட்டு தூங்க வச்சுப்பிடு, தூங்க வச்சுட்டு அப்புறம் சாப்பாட்டை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறார். சாப்பாட்டை ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ண உடனே அவரை உட்கார் சாப்பாட்டில் உட்கார வச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் உட்காடுறாங்க, அதான் அன்னியான இருக்கார், அவரோடு சேர்ந்து இந்த கணவரை உட்காடுறாரு, மனைவியும் உட்காடுறாங்க, விருந்தாளியோடு சேர்ந்து உட்காடுறாங்க. உட்காந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அம்மாட்ட சொல்லிட்டார், நீ வந்து சாப்பாடு பரிமாறும்போது டக்குன்னு விளக்கு அணைச்சி விட்டுரு, விளக்கு அணைச்சி விட்டால் இருட்டாகி போயிடுறேன், அங்கே மூணு பேர் திங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அப்போ நீ என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்ற மாதிரி ஏமாற்றிக்கிருவோம், அவர் மட்டும் சாப்பிடட்டும், மூணு பேரும் சாப்பிட்றதா நீங்கள் சும்மா இருக்கலன்னு கேட்பார்ல அவர், அப்போ அவர் திங்க மாட்டார், அவர் சாப்பிட மாட்டார், அவரை சாப்பிட வைப்பதற்காக வேண்டி நீ வந்து விளக்கு அணைச்சிரு, விளக்கு ஊதுற மாதிரி போய் விளக்கு அணைச்சி விட்டுருன்றாங்க. அவங்க அணைச்சிட்டாங்க. இப்போ ஜாலா யுரியானிகி அன்னகுமா யாக்குலானி, அந்த ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சாப்பிடுவது போல் அவருக்கு பொய்யாக காட்டி கொண்டா, இருட்டு தானே இப்போ கையப்படியை சாப்பிட்ற மாதிரி வாய் கொண்டு போகிற நல்ல ருசியாக இருக்க டேஸ்ட்டாக இருக்குன்னா சாப்பிட்ற நினச்சிக்கிறாங்கல்ல, சாப்பிட்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, அதை காட்டி கொண்டார்கள், சாப்பிடவில்லை. அவர் ஒரு ஆள் சாப்பிட்டு முடிச்சிட்டார், ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு இருந்துச்சு. இந்த சம்பவம் வந்து ரசூல்லாட்ட காலையில் போனோன்னு என்ன செய்வாங்க, ரசூல்லா அவர் பாராட்டி அல்லாஹ் உன்னுடைய செயலை கண்டு அல்லாஹ் சந்தோஷப்படுறான், லஹிக் அல்லாஹு லைலா, நேற்று இரவு நீ செஞ்ச அந்த காரியத்தை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான், சிரிக்கிறான் என்று சொல்லிவிட்டு அதுக்கு வசனம் அருளப்பட்டுச்சு. அந்த வசனம் யூசிரூன் அல்லாஹ் அம்புசியும் உளவுக்கான பிகும் ஹசாசா, தங்களுக்கு வறுமை இருந்தாலும் பிறரை தங்களை விட முன்னுரிமை கொடுக்குறார்கள் அப்படிங்கிற ஒரு வசனத்தை வந்து அவங்க வெற்றியாளர்கள்னு அந்த வசனம் அருளப்பட்டுச்சு. இந்த சம்பவத்தில் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, சாப்பிடும்போது முகத்தை மூடிக்கிட்டு சாப்பிடுகள்மா, சாப்பிட்ற மற்ற நேரத்தில் மூடிக்கிட்டு இருந்தாலும் சாப்பிட்ற வாய் தான் சாப்பிடும், வாய் சாப்பிட்றதா இருந்தால் என்ன செய்யணும், முகம் வந்து சாப்பிடும்போது இந்த முகத்தையெல்லாம் மூடணுன்ற கூட்டமும் வாயை சாப்பிடும்போது மூடாதுல்ல, முகத்தை மூடித்தான் ஆகணுங்கிற கூட்டமும் சாப்பிடும்போது என்ன செஞ்சிடே, முகத்தை ஓப்பன் பண்ணி தான் சாப்பிட முடியும், அப்போ தான் சாப்பாடுக்குள்ளே கையில் கொண்டு போக முடியும். அப்போ சாப்பிட்றதுக்கு அந்த அம்மா உட்காந்துருக்குறாங்க, அந்த அம்மாவும் மூணு பேரும் சொல்லி சாப்பிட்றாங்கன்னா இருட்டாக இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் பார்த்துருப்பார், விளக்கு அணைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரும் பார்த்துருப்பார், விளக்கு அணைக்கிறதுக்கு முன்னாடி கணவன் மனைவி மூணு உட்காந்துருக்குறாங்க. இந்த அம்மா சாப்பிட்ற மாதிரி பாவலா பண்ணுதுன்னு சொன்னால் அப்போ முகம் தெரியுதுன்னு அர்த்தம், அப்போ முகம் தெரிகிற மாதிரி ஒரு அந்நியருக்கு விருந்து கொடுக்குற நேரத்தில் கூட முகம் தெரிகிற மாதிரி இருந்திருக்கிறாங்க. ஒரு வேளை மூணு பேருக்கு உள்ள சாப்பாடு இருந்தால் என்ன நடந்திருக்கும், இது ஒரு குழந்தைய சாப்பாடு இருந்ததுனால இப்படி செஞ்சிட்டாங்க, மூணு பேருக்குரிய சாப்பாடு இருந்தால் அந்த விளக்கு வெளிச்சத்துலேயே மூணு பேரும் சாப்பிட்ருப்பாங்க, மூணு பேரும் சாப்பிட்ருக்கும்போது அந்த ஒரு முகத்தை அன்னியானு தானே இருக்கார், அன்னியானு வந்து இந்த அந்த அவருடைய மனைவியை கண்டிப்பாக பார்த்துருப்பார், அப்போ இருட்டாக இருந்ததுனால பார்க்க முடியல, அதுலேயும் கொஞ்சம் நேரம் பார்த்துருப்பார், விளக்கு அணைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துருப்பார். அப்போ அந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இதெல்லாம் சொல்லி அனுப்புனாங்களா, அன்னியாவில் கூட்டிகிட்டு போகிற வாசல் தெருவில் வச்சு உட்கா சாப்பாடு கொடுத்து அனுப்பு அப்படி சொன்னாங்களா, இல்லை சேர்ந்து உட்காந்து பரிமாற அளவுக்கு அந்த சமுதாயத்தை ரசூல்லா வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. கணவன் மனைவியோடு விருந்தாளி உட்காந்து சாப்பிட வைக்கியிருக்காங்க, கணவன் மனைவி விருந்தாளி அப்படி சாப்பிட வைக்கும் பொழுது கண்டிப்பாக சாப்பாட்டு டயத்தில் முகம் தெரியாமல் இருக்குமா, ஒரு ஆளுக்கு நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் மனைவி ஒரு ஆளுக்கு விருந்து கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அப்போ முன்னூறு அந்த விருந்து கொடுக்கறது வேற, சேர்ந்து சாப்பிட்றது, சேர்ந்து சாப்பிட்றன்ற ஒரு நிலை வரும் என்று சொன்னால் அந்த ஆணுடைய முகம் பெண்ணுடைய முகம் மூணுவருடைய முகம் என்ன செய்யும், கண்டிப்பாக ஒருத்தர் கொடுத்து தெரியும். அப்போ அப்படி தானே ரசூலுல்லாஹ் கால இது வந்து அல்லாமல் சிரி சந்தோஷமில் பட்டிருக்கிறான், என்ன வேலை பண்ணாங்க தெரியுமா, முகத்தை காட்டி கொண்டு இருந்தார் நல்லா கண்டிக்க நம்ம இந்த செயலை காட்டுறவுனே எல்லாம் என்ன செய்கிறான், சந்தோஷம் வகி இறக்குறான். அப்போ எல்லாம் என்ன செய்யலை, அவங்க செஞ்ச வேலை என்ன தெரியுமா, சாப்பாடு கொடுக்குறேங்கிற பேரில் ஒரு அன்னியானுக்கு முன்னாடி முகத்தை காட்டிட்டு உட்காந்துருந்தாங்கன்ட்டு அதை கண்டிச்சில் இருக்கணும், நல்லா கண்டிக்கலை, தியாகத்தை பாராட்டுறான்னு என்னது, அல்லாவும் அக்செப்ட் பண்ணிட்டான் இதை, இந்த சம்பவத்தை அல்லாவுடைய ரசூல் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அல்லாவும் அக்செப்ட் பண்ணிட்டான். அப்புறம் என்ன ஒட்டு முகத்தை வரைக்கணுங்கிறீங்க, எங்கேருந்து எடுத்தீங்க, இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். இது வந்து புகாரியில் 3798வது ஹதீஸில் இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி வந்து ஒரு ஆள் வந்து ரசூல்லாவுடைய காலத்தில் ஒரு பெண்ணை நான் கல்யாணம் பண்ணுறதுக்காக பேசிட்டேன் அப்படிங்கிறார், ஒரு பெண்ணை பேசிட்டது நான் அவருடைய மகளை கல்யாணம் பண்ணுறேன்னு பேசி வச்சுட்டார். பேசணுன்னு ரசூல்லா கேட்குறாங்க, நலர்த்த இளையா நீ பார்த்துட்டியா, பெண்ணை பேசிட்டு வந்து நீ பாட்டுக்கு என்னுடைய மகளை பேசிட்டு வந்திருக்க, பெண்ணை பார்க்கணுமா இல்லையா பார்த்தியான்னு கேட்குறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா, இல்லை நான் பார்க்கலையே, போய் முத பாரு, பெண்ணை போய் பாரு, போய் பொன்னுரு இளையா நீ அவரை பார்க்க வேண்டும், ஃபைனகு அஜிதரம் யூதம பைனகுமா,
பைனக்குமா, அதுதான் அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்துவதற்கு தகுதியானது. முன்னாடியே பார்க்கலன்னு சொன்னால் என்ன செய்ய, நான் அப்படி நினச்சேன் இப்படி நினச்சேன் அப்படி இல்லை அப்படின்னு நாளைக்கு சொல்லிடுவீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்து சந்தோஷப்பட்டு ஒருத்தர் கூட திருப்திப்பட்டு கொண்டீர்கள்னு சொன்னால் தான் அந்த வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா அன்பு குறைந்து போயிடும். எதிர்பார்த்தது ஒன்றா இருக்கேன், இப்போ இப்போ நேரடியாக பார்க்கும்போது வேறு மாதிரி போயிடும். அப்போ நீ ஒரு கணக்கு பண்ணியிருப்பியா இல்லையா, அந்த கணக்கில் இருந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணாமல் பார்த்து போடுங்கிறாங்க. அப்போ பார்க்கணுண்டா என்ன அர்த்தம், எதை முகத்தை பார்க்காம ஒரு பெண்ணை வந்து அழகை கண்டுபிடிக்க முடியும். அப்போ போய் பார்க்க சொல்கிறாங்க. பார்க்க போனார்னா அவர் நினச்சிருவார், அந்த மாமனார் வந்து பொண்ணை காட்டியிருப்பார், ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்க பார்த்துருப்பாங்க, அதுக்கெல்லாம் அனுமதி இருக்கிறது. இது நசைங்கிற நூலில் வந்து 3235 ஹதீஸில் இருக்குது. இது ஆதாரபூர்வமான ஒரு சரியான ஹதீஸ் தான் இது. அதே மாதிரி இதே மாதிரி விஷயம் வந்து ஒரு அன்சாரி தோழர் வந்து இதே மாதிரி ரசூலாட்ட சொல்வார், நல்லா ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ண போகிறேன், ஒரு பெண்ணை பார்த்துருக்குறேன், இதே மாதிரி கேட்பாங்க நீ பார்த்துட்டியாண்டு, அவர் இல்லைம்பார். அப்போ ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, இந்த அன்சாரி பெண்ணுட்டு சொல்கிற அன்சாரி பெண்களுக்கு கண் ஒரு மாதிரியாக இருக்கும், அவங்களுடைய கண் ஒரு டைப்பாக இருக்கும் போல இருக்குது. சில ஆட்களுக்கு கண் மஞ்சளா சிகப்பா அப்படி இருக்கும்ல, அன்சாரி பெண்களுக்கு அப்படி இருக்குமோ நமக்கு தெரியல, அது ஹதீஸில் அப்படி வருது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஃபங்குர் இலையா, நீ அந்த பெண்ணை பார்த்துக்க ஏன்னு கேட்டால், ஃபை இன்னஃபி ஆயினுள்ள அன்சாரி செய்யன், அன்சாரி பெண்களுடைய கண்களில் ஒரு விதமான ஒரு வித்தியாசம் இருக்கிறது, அது மற்ற பெண்களுடைய கண் மாதிரி இருக்காது, அது கண்ணை வச்சுட்டு நாளைக்கு வந்துக்கிட்டு நீ எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடக்கூடாது, அதெல்லாம் நேராக பார்த்துரு, அந்த கண் அப்படி இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொன்னால் என்ன செய்ய, நீ கல்யாணம் பண்ணுங்கிறாங்க. அப்போ இந்த பார்ப்பதற்காக வேண்டியது ரசூலுல்லாஹ் தூண்டுறது எதை காட்டுகிறது, அந்த அவங்க அண்ணி கல்யாணம் பண்ண பிறகு தான் மனைவி, கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கணுங்கிற ஒரு சட்டம் எதை சொல்லுது, யாரை போய் பார்க்குறீங்க, மனைவி இல்லாத பண்ண தானே பார்க்குறீங்க, கல்யாணம் பண்ண பிறகு மனைவி, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்களா, அது யார், மனைவி இல்லாத ஒன்று பார்த்துட்டு வேணான்னு கூட சொல்லுவீங்க, 10 பெண்ணை பார்ப்பீங்க, 9 வேணாம்பீங்க, ஒன்று தான் பிடிக்கும், அந்த 9 பேர் எப்படி பார்த்தீங்க. அப்போ அந்த பார்க்கறதுங்கிறத வலியுறுத்த சுண்ணத்தாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், முகத்தை மறைக்கிற ஒரு சமுதாயத்தை மார்க்கமாக இருந்தால் எப்படி சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கு, அது சுண்ணத்தாக்கப்பட முகத்தை மறைக்க வேண்டியிருக்கு, நீ எப்படி பார்க்கணுன்னு போடுற கேட்குறேன்னு கேட்டிருப்பாங்க, எப்படி நீ பார்க்கலாம் முகத்தை முடிக்கிட்டு இருக்கிற ஆள் அப்படின்னு கேட்டிருப்பாங்களா இல்லையா, அப்படி கேட்க காணாம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுடைய ஒரு தவறான அர்த்தத்தை காட்டுது. அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா தமுனவு இமா அல்லாஹி மசாஜித் அல்லா, பெண்களை வந்து பள்ளிவாசலுக்கு வர்றதை தடுக்காதீங்க. இது கணவன்மார்களுக்கு சொல்கிறாங்க, கணவன்மார்கள் வந்து மனைவிமார்கள் பள்ளிக்கு போகிறது கூட தடுப்பாங்கல்ல, அவங்களுக்கு உத்தரவு போடுறாங்க, லா தமுனவு இமா அல்லாஹி மசாஜித் அல்லா, பெண்கள் வந்து பள்ளிவாசலுக்கு வருவதை நீங்கள் தடுத்துறாதீங்க, அவங்க வர உரிமை இருக்குது. ஆனால் உலாக்கின் இல்லை யகுருஜுனை ஒகுன்ன தஃபிலாத்துன், அங்கே வரும்பொழுது ஒரு அதாவது சாதாரண உடை இருக்கும்ல, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்காமல் ஒரு கவர்ச்சி இல்லாமல் அந்த மாதிரியான உடை அணிந்தவர்களாக வரட்டும். அந்த பள்ளிவாசலுக்கு வரும்போது கொஞ்சம் உயர்தரமான ஒரு ஆடையோடு வந்தாங்கன்னு வைங்களேன், அது வந்து ஒரு நல்லா இருக்காது, அப்படி அணிந்து கொண்டு வரட்டும்னு சொல்கிறாங்க. இது வந்து அபுதாவில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்போ வந்து முகமே தெரியலைன்னா உயர்தரமாக ஆடை வந்தால் எப்படி தான் நமக்கு என்ன, முகம் தெரியலை முகத்தை மறைச்சிட்டாங்கன்னு சொன்னால், உயர்தரமாக ஆடை அணிஞ்சிட்டு வந்தால் என்ன, எத்து போன ஆடையாக இருந்துட்டு இருந்தால் என்ன மாற்றம் ஏற்பட போகுது, முகம் தெரிய போய் தான் அதோடு சேர்த்து உயர்தரமான ஆடை அணிஞ்சிட்டு வந்தாங்கன்னா என்ன பயிரம், வேறு மாதிரியான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கும். அதனால் நீ பள்ளியாசலுக்கு போகும்போது என்ன செய்யுங்க, ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு ஆடைகள் அணிந்து கொள்ளாமல் சாதாரண ஆடை அப்படி சொல்லுமே, சாதாரண ஆடைகளில் அவங்க வரட்டும்ங்கிறாங்க. சாதாரண ஆடையில் வர சொல்வதில் என்ன விளங்குகிறது, முகம் வந்து திறந்துருக்குது, முகம் மறைஞ்சிருத்தால் எந்த மாதிரி ஆடையிலையும் வரலாம், முகம் அறவே தெரியலைன்னு சொன்னால் எந்த மாதிரி ஆடையில் வந்தாலும் அவங்க யார் என்னங்கிற எந்த ஒரு சபலமும் யாருக்கும் ஏற்படாது. அது அந்த ஒரு ஹதீஸ்லேருந்து என்ன செய்கிறோம், இதை நம்ம விளங்கிக்கிறோம். இது போக இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம வந்து ஒழு செய்கிறோம் இல்லையா, ஒழு செய்யும்போது கண்டிப்பாக முகம் திறந்து தானே இருக்கு, மற்ற சாப்பிடும்போதெல்லாம் விட்டுருங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முகத்தை கழுவணும், முகத்தை கழுவணுமா இருந்தால் முகம் திறந்து ஆகணும். முகத்தை மட்டும் கழுவுறதில்ல, இந்த கை வரைக்கும் கூட என்ன செய்யணும், கழுவ வேண்டியிருக்கு, கழுவியும் கழுவணும், தலைக்கு வர மசகு செய்யணும், அப்போ அந்த மாதிரியான ஒரு கால கழுவணும், இவ்வளோ வேலையும் இருக்கிறது. இந்த உழு செய்தல் என்பது ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படி இருந்தது, இப்போ வீட்டில் உழு செஞ்சுட்டு வந்துடுறாங்க, பெண்களுக்கு உழு செய்ய தனி ஆண்களுக்கு தனி அது மாதிரி வச்சுடுறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த உழு செய்யக்கூடிய மெத்தட் எப்படி இருந்தது, புகாரியில் 193வது ஹதீஸை எடுத்து பாருங்கள், முதல் பாகத்தில் வந்துடும், 193வது ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், கானர் ரிஜாலு ஒன்னிசாவு, ஆண்களும் பெண்களும் எத்த வல்லவுன ஃபி ஜமானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து ஒழு செய்வார்கள், ஜமியன் ஒன்று சேர்ந்தார்போல் ஒழு செய்வார்கள், ஒரு தொட்டி இருக்குது அந்த பக்கம் அவங்க ஒழு செய்வாங்க, இந்த பக்கம் இவங்க ஒழு செஞ்சிட்ருப்பாங்க, ஆண்களும் பெண்கள் சேர்ந்தார், ஜமியன்டா சேர்ந்தார்போன்ற அர்த்தம், சேர்ந்தார்போன்னு சொன்னால் ஒரு திரையை போட்டுட்டு அந்த பக்கம் பெண்கள் திரையை போட்டு இந்த பக்கம் ஆண்கள்னு கிடையாது,
அந்த எந்த ஒரு திரை இறை மறை ஒன்றும் இல்லாமலேயே உழு செய்வாங்க. எப்படி செய்வாங்க? காண ரிஜாலும் ஒன் நிசாவும், ரிஜால்னா ஆம்பளைங்க, நிசாவுன்னா பொம்பளைங்க, ஆண்களும் பெண்களும் எத்த வல்லவுன உழு செய்வார்கள். ஃபி ஜமானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹுடைய காலத்தில் உழு செய்வார்கள், ஜமியன் சேர்ந்து உழு செய்வார்கள்னு வருது. அப்போ உழு செய்யும் பொழுது அதுக்குன்னு பர்பஸாக பார்க்காட்டா கூட முகத்தக்களும் முகங்காலது கண்ணு தெரிய தானே செய்யும், இது வரைக்கும் கூட தெரியுமே. அந்த மாதிரி நேரத்தில் அந் அது கூட ஒரு அனுமதிக்கப்பட்டிருக்கு. இதுவரை கை மறைக்க வேண்டியிருந்தால் கூட ஒரு அந்த மாதிரி உழு செய்கிற மாதிரி சில வேலைகள் செய்யக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சாலும் பரவாயில்லைங்கிறது இதுலேருந்து விளங்குகிறது. அப்போ முகம் மறைக்கணும்னு விளங்குதா இல்லை? கண்டிப்பாக. அப்போ ரசூல் நினைஞ்சிருக்கணும், உழு செய்ய போனால் உழு செய்யும்போது நீங்கள் முகம் தெரியுமே, நீங்கள் எப்படி அங்கே போய் உழு செய்வீங்க? நீங்கள் வேறு இடத்துல உழு செஞ்சுட்டு வாங்க, வேறு இடத்த ஏற்பாடு பண்ணுங்கள். மற்ற இடத்து மற்றது என்ன பிரச்சனை இல்லை, உழு செஞ்ச முகம் கண்டிப்பாக கழுவணுமே, கழுவணும்னா முகம் தெரியுமே, கழுவணும்னு இப்போ வந்துருச்சோ அப்போ முகம் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முகம் தெரியக்கூடாது என்று கருதி இருந்தால் இந்த ஏற்பாடை செஞ்சுருப்பாங்களா? இது தடுத்திருக்க மாட்டாங்க. அது எப்படி ஆணும் பண்ணும் சேர்ந்து ஒரு இடத்துல உழு செய்வீங்க அப்படின்னு தடுத்திருப்பார்கள். அவங்க தடுக்காது என்ன காட்டுதுன்னு கேட்டால், இந்த முகம் மேற்றே கிடையாது. நீங்கள் ஹிமாரை போட்டுக்கொண்டு என்ன செய்யணும்னா, முகத்தை ஹிமாரில் கூட நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டால், ஒழு செய்யாமல் மசவு கூட செய்யலாம். ஹிமார் செய்கிறோம்ல, தலைக்கு மசவு செய்கிறதுக்கு பதிலாக தலைக்கு தலை எதனால் எடுத்துகிட்டு மசவு செய்ய தேவையில்லை, அந்த துணி மேலேயே மசவு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஆண் பெண்ணு கலந்துருக்கிறாங்கன்னா அப்படி கூட அனுமதி இருக்குது. ஆண்களுக்கு கூட தலப்பா மேலே மசவு செஞ்சுக்கலாம், தலப்பை கட்டியிருந்தாங்கன்னா அப்படி ஒரு அனுமதி இருக்குது. அந்த அதனால் முகம் கண்டிப்பாக கழுவணும்ல, முகம் இதுக்கு வந்து ஹிமாரில் மசூ செஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் முகம் கண்டிப்பாக கழுவப்படும் போது முகம் தெரியத்தானே செய்யும். அது ஆணும் பெண்ணும் ஒன்றா சேர்ந்து உழு செஞ்சுருக்காங்கன்னு வந்தால் இது நம்ம என்ன மாதிரி இது இதை மாற்றப்பட்டுருச்சுமிங்களா? அது பொய்யாப்ப. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அலோ பண்ணினாங்க, நம்மளாக தேவையில்லாமல் அந்த ஆயத்தில் இல்லாத வியாக்கியானத்தை கொடுத்துக்கொண்டு நம்ம செய்கிறோமே தவிர, இது கண்டிப்பாக தடுக்கிறதா இருந்தால் இதை தடுத்துருப்பான்லாம், அதை நம்ம விளங்கணும். இது புகாரில் 193வது ஹதீஸில் நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு திருக்குரான் வசனம், இது வந்து 24வது சூராவில் 61வது வசனம். இதில் நிறைய விஷயங்கள் வருது. இதில் வந்து இந்த அத்தனை வாரத்தையும் உடைச்சி நொறுக்கக்கூடிய ஒரு வசனம் இது. என்ன அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், லைசா அலல் ஆமா ஹரஜுன், கண் தெரியாதவர் ஆமாண்ட குருடர், குருடர் மீது குற்றமில்லை. ஒலா அலல் ஆரஜி ஹரஜுன், ஆரஜுனா நொண்டி கால் ஊனமானவர், அவர் மீதும் குற்றமில்லை. ஒலா அலல் மறையிலை, நோயாளியின் மீது குற்றமில்லை. ஹரஜன் உலா அல அம்புசிக்கும், மற்ற உங்கள் மீதும் குற்றமில்லை. இதுதான் டாபிக். அதாவது நோயாளி, குருடர், ஊனமுற்றவர் இவங்கள் மீதும் குற்றமில்லை. உலா அல அம்புசிக்கும், மற்றவர்கள் இருக்கிறீங்கல்ல, மற்ற மக்கள் அன்புசிக்க உங்கள் மீது குற்றமில்லை. எது குற்றமில்லை என்று கேட்டால், அந்த குழு மின் புயூத்திக்கும், உங்களுடைய வீடுகளில் நீங்கள் சாப்பிட்றீங்க, உங்களுடைய வீடுகளில் நீங்கள் சாப்பிடுவது குற்றமில்லை. அவ் புயூத்தி ஆபாய்க்கும், உங்கள் தகப்பனாருடைய வீட்டில் போய் சாப்பிட போகிறீங்க, உங்கள் தகப்பனார் வீட்டில் போய் என்ன செய்கிறீங்க சாப்பிட்றீங்க, அதுவும் குற்றமில்லை. அவ்வளவு யூத்தி உம்மஹாத்திக்கும், நீங்கள் அம்மாவும் தகப்பிள்ளையும் தனியாக பிரிஞ்சிட்டீங்க, அம்மா தனி வீட்டில் இருக்கிறாங்க அங்கே போய் சாப்பிட போகிறீங்க, அவ்வளவு யூத்தி உம்மஹாத்திக்கும், உங்கள் தாய்மாருடைய வீடுகளில் போய் சாப்பிடுவது உங்களுக்கு குற்றமில்லை. அவ்வளவு யூத்தி இஹ்வானிக்கும், உங்கள் சகோதரர்களுடைய வீடுகளில் போய் அண்ணன் தம்பி வீட்டில் போய் சாப்பிட்றீங்க, அது குற்றமில்லை. அவ்வளவு யூத்தி அகவாத்திக்கும், உங்கள் சகோதரிகள் வீடுகளில் சாப்பிடுவதும் குற்றமில்லை. அவ்வளவு யூத்தி அமாமிக்கும், உங்களுடைய தகப்பனோடு பிறந்தவர்கள் சித்தப்பா பெரியப்பா அவங்க வீடுகளில் போய் சாப்பிடுவதும் குற்றமில்லை. அவ்வளவு யூத்தி அம்மாத்திக்கும், அதை மாமிமார் தாயோடு பிறந்தவர்கள் அவங்களோட தகப்பனோட பிறந்த பெண்கள் மாமிமார்கள் அத்தைங்க சொல்கிறாங்களா அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றது குற்றமில்லை. அவ்வளவு யூத்தி அகவாளிக்கும், உங்கள் தகப்பனுடைய சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றது குற்றமில்லை. அவ்வளவு யூத்தி ஹாலாத்திக்கும், உங்கள் தாயுடைய சகோதரி இருப்பாங்க இல்லையா சின்னம்மா பெரியம்மா அவங்க வீட்டில் சாப்பிட்றது குற்றமில்லை. அவுமா மலக்கும் மஃபாத்தேஹு, அல்லது எந்த ஒரு கட்டிடத்துடைய சாவி உங்கள் கையில் இருக்கிறதோ அங்கே போய் நீங்கள் சாப்பிடுவதும் குற்றமில்லை. அவ் சதீக்கிக்கும், உங்களுடைய நண்பர்கள் வீட்டில் போய் சாப்பிடுவது குற்றமில்லை. இதில் என்னெல்லாம் வருதுன்னு பாருங்கள். சில விஷயங்களோட இந்த சதிக்கு நண்பர் தான் பிரச்சனை, நண்பர்களோடு நீங்கள் சாப்பிடுவதும் குற்றமில்லை. லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் த குழு ஜமியான் அவ் அஷ்தாத்தன், இப்படி சாப்பிடும் பொழுது நீங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுவதும் குற்றமில்லை, தனித்தனியாக சாப்பிடுவது குற்றமில்லை. இந்த சாப்பாடு நேரத்தில் வந்துக்கிட்டு உங்கள் நண்பர் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, நண்பர் வீட்டாரோட சேர்ந்து நீங்கள் சாப்பிட்றீங்க, நண்பர் வீட்டாரோட சாப்பிட்ணா வீட்டில் இல்லை ஆணும் பண்ண எல்லாம் எல்லாருக்கும் சாப்பாடு தேவை தானே, சாப்பாடு ஆம்பளைக்கு மட்டும் உள்ளது இல்லையா எல்லாருக்கும் உள்ளது தானே. அப்போ நீங்கள் ஒரு வீட்டில் போனீங்கன்னா உங்கள் நண்பர் வீட்டில் உங்கள் நண்பர் உங்கள் வீட்டுக்கு வர்றாரு, நீங்கள் அந்த நண்பர் வீட்டுக்கு போகிறீங்க, அப்படி இருந்தால் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து உண்ணாவும் சாப்பிடுங்க, அல்ல அவர் விருந்தாளி முதல் கொடுத்துட்டு நம்ம பிந்தி சாப்பிடுவோமே அப்படி கூட செஞ்சுக்கிறோங்க. லைசாலைக்கும் ஜுனாகுன், உங்கள் மீது குற்றம் கிடையாது. எது குற்றம் இல்லை? அந்த குழு ஜமியான்,
எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவதும் குற்றமில்லை. அவ் அஷ்டாதன், பிரிந்து பிரிந்து தனித்தனியாக சாப்பிடுவதும் குற்றமில்லை என்று இருக்குது. இதில் அம்சம், முக்கியமான அம்சம் என்னென்னு கேட்டால், அவங்களுடைய நண்பர்கள் வீட்டில் போய் சாப்பிடும் பொழுது நண்பர் யாராக இருப்பார், அந்நியராக தான் இருப்பார். நண்பர் வீடுங்கும் போது வீட்டில் மனைவி மக்கள் பிள்ளைகள்லாம் பொம்பளை பிள்ளைகள்லாம் இருப்பாங்க. நம்ம போயிட்டோம், நம்மளை சாப்பாடு வைக்கிறாரு, நமக்கு தனியாக வச்சு சாப்பாடு தரலாம், அவங்க விரும்பினாங்கன்னா உட்கார நல்லா ஒன்றா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்றாக என்பதில் யாரை பிரிக்க முடியுமா? பெண்களை கழிச்சுட்டு நல்லா சொல்கிறானா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க, பிரிஞ்சு சாப்பிட்டுக்கிறேங்கன்னு சொல்கிறான். அப்போ அந்த இதில் என்ன வளர்ந்ததுன்னா, எல்லாருக்கும் அந்த சாப்பிட்டா முகம் தெரியுமா தெரியாதா? எல்லாம் சொல்கிறான், நீங்கள் சேர்ந்தும் சாப்பிடுங்க, தனித்தனியாக சாப்பிடுங்க. ஆனால் சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அவன் இவரும் முகத்தை அவங்க பார்ப்பாங்க, அவங்க முகத்தை இவங்க பார்க்காம முகம் தெரியாமல் எப்படி சாப்பிட முடியும்? முகம் தெரியாமல் சாப்பிட இயலாது. அதை வந்து அல்லாவுக்கு நேரடியாக கூறாலும் என்ன செய்கிறான், குற்றம் இல்லைன்றான். குற்றமே இல்லாத ஒன்றை இவங்க குற்றமாக பார்க்குறாங்க. இது ஒரு விஷயம். நண்பரை விட்டுருங்க, மேலே சொன்ன உறவினர்கள் வீட்டுக்கு போனால் கூட உங்களுக்கு வந்து அங்கே வேறு பெண்கள் இருக்க தானே செய்வாங்க. உங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போனாலும் சித்தப்பாவுடைய மகள் இருக்க தானே செய்யும். அது உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய பெண்ணை தானே இருக்கும். அது சித்தப்பாவுடைய மண்ணு மாமி மகள் இருக்குது, அங்கே அவங்களாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட வேண்டி வரும். அப்போ அவங்க முகத்தை பார்க்க வேண்டி வருமே. நண்பரை விட்டுருங்க, இந்த உறவினர்கள் வீடில் இந்த உறவினர்கள் மகரமாக இருந்தாலும் அந்த உறவினர்களுக்கு உள்ளவங்க வந்து கல்யாணம் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்களே, இவங்கள கல்யாணம் பண்ண முடியாது. இந்த உறவினர்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு தடுக்கப்பட்ட உறவு தான் சொல்கிறான். அவங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்களே, அவங்களாம் இவர் கல்யாணம் பண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்டவங்கள ஆயிடுவாங்களே. அப்போ தான் இதை பேணணுமே, ஹிஜாபை அந்த பேணும் ஹிமார போடணுமா இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ இந்த மாதிரி வீடுகளில் போய் சாப்பிடும் பொழுது உறவினர்கள் வீட்டில் கூட என்ன செய்யும், அந்த பெண்கள் இருப்பாங்க, முறைப்பொண்ணு இருப்பாங்க, சித்தப்பாம்மா இருப்பாங்க, சின்னம்மா மகர் இவங்கெல்லாம் இருப்பாங்க, எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றீங்க. அப்போ நீங்கள் அவங்களுடைய ஃபேஸை பார்க்க வேண்டிய நல்லா வர்த்தனை செய்யும். அப்போ நல்லா திருக்குறானில் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் எல்லாமே சேர்ந்து சாப்பிடும் பொழுது எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம்ங்கிறான். இதில் முகம் மறைத்தல் என்பது பெரிய ஒரு கான்செப்ட், முக்கியமான ஒன்றாக இருந்தால் இதுக்கு ஒரு வசனத்தை இறக்கி அல்லாத சொல்லுவானா? இதுக்கு மீனிங்கே என்னவாகும்? நீங்கள் முகத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்கிறது அதுக்கு அர்த்தம் வேறு அர்த்தமே கிடையாது. சாப்பிடும் போதும் ஒழு செய்கிற ரெண்டு விஷயத்தை எடுத்திங்கன்னா முகம் மஸ்ட்டு தெரிஞ்சு போயிடும். அப்போ சாப்பிடும் போது ஒழு செய்கிறதுக்கு அந்த ஹதீஸ் வந்துருச்சு. சாப்பிட்ற விஷயத்தை எல்லாம் சொல்லுமே, என்ன செஞ்சிருப்போம், ஆகாரம் சாப்பிட சொல்கிறோமே, எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டா பெண்ணை முகத்தை ஆண் பார்ப்பானே, அப்போ இந்த நம்ம சொன்னதுக்கு மாற்றமாக வரமாட்டேன் எல்லாரும் நினச்சி, அது இப்படி தான் உங்கள் கருத்துப்படி இப்படி தானே வரேன்னு எல்லாம் அப்படி எடுத்துக்கொள்ளலையே. ஏன் எடுத்துக்கொள்ளலை? எல்லாம் அப்படி சட்டம் போடலை, முகத்தை மறைக்குமாறு எல்லாம் சட்டம் போடவே இல்லை. நீங்கள் எல்லாம் சொல்லாத ஒன்றை வந்து ஹிமாரண்டு வர்றதை வைத்து நீங்களாவது முகம்னு அர்த்தம் செஞ்சுக்கிட்ட காரணத்தினால்தான் உங்களுக்கு தடுமாற்றம் வருதே தவிர இதில் வந்து அப்படி வரல. அது ஒரு விஷயம். அப்போ இந்த வசனத்தை நல்லா யாபத்தில் வச்சுக்கணும். 24:61 வசனம். அதே மாதிரி வந்து ரசூல்லா கல்லா சொல்கிறான், நீங்கள் வந்து இதுக்கு பிறகு எந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணக்கூடாது. ரசூல்லாவுக்கு ஒரு கட்டளை போடுறான்ல, இதுக்கு பிறகு வந்து உனக்கு எந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லும் பொழுது, உழவு ஆழ்ஜ பக்கம் ஹுசுனு ஹுன்ன, அவர்களுடைய அழகு உண்மை கவர்ந்தாலும் சரியேங்கிறான். ஒரு பெண் இனிமேல் எந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணக்கூடாது. லா யஹிலுல்ல கண் நிசாவு மின்பாது, இனிமேல் உமக்கு எந்த பெண்ணையும் திருமணம் செய்வது ஹலால் இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த வசனத்தில் வந்து ஹலாலும் இல்லை, வலான் தத்த பத்தல பிஹின்னு அஸ்வாஜின், மாற்றி கொடுறது ஹலால் இல்லை. ஒரு மனைவி விவகாரத்தில் இன்னொன்று கல்யாணம் அதுவும் கூடாது உனக்கு, இதுக்கு பிறகு கல்யாண டாபிக் உனக்கு கிடையாது அப்படின்னு அந்த சொல்கிற வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், உழவு அழஜபக்க ஹுசுனு ஹுன்ன, ஹுசுண்ட அழகு, அவங்களுடைய அழகு உண்மை ஈர்த்தாலும் உண்மை கவர்ந்தாலும் சரியே நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ ஒரு பெண்ணை பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்காங்க, நம்ம கல்யாணம் பண்ணணும்னு தோணுது, அப்படி இருந்தாலும் செய்யாதுங்கிறான். அப்போ அழகு ஈர்த்தாலும்னா நம்ம மூடிக்கிட்டு இருந்தால் என்னத்தப்பட்ட அழகு இருக்க போகுது? அவங்களுடைய அழகு ஈர்த்தாலும்னு சொன்னால் அந்த பெண்கள் எந்த மாதிரி இருந்திருப்பாங்க? ஒரு பெண்ணுடைய அழகு ஈர்க்குன்னு சொன்னால் அப்படி எல்லாம் மூஞ்சி மறைச்சிட்டு இருந்தாங்கன்னா என்ன அழகு என்ன ஈர்க்கும், அதில் ஈர்க்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. அப்போ அல்லாஹ் என்ன, அவங்களோட அழகு ஈர்த்தாலும்னு சொன்னால் அழகு ஈர்க்கும் வகையில் அந்த சமுதாயம் இருந்தது. அந்த அழகை மற்ற அழகுன முகம், முகத்தை மற்றவர்கள் பார்க்கும் வகையில் அந்த சமுதாயம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய அழகு உண்மை ஈர்த்தாலும் கவர்ந்தாலும் சரியே நீ வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, அவங்கள பார்த்தோன்னு ரொம்ப இந்த பெண்ணை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு உனக்கு நினப்பு வந்தால் கூட நீ செய்யாதேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அன்றைய சமூக பெண்கள் வந்து அழகு வந்து தெரியக்கூடிய வகையில் இருந்தார், அழகுன முகம் ஃபேஸ் முகம் தெரியக்கூடிய வகையில் இருந்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினால தான் இந்த வார்த்தையை எல்லாம் யூஸ் பண்ணுறான். இன்னுமே அந்த பெண்களை பார்த்து எவ்வளோ ஆசைப்பட்டாலும் சரி, எவ்வளோ அழகு உன்னையை வந்து கவர்ந்தாலும் சரி, இன்னுமே அந்த கல்யாண டாபிக் எடுக்காதேன்னு நல்லா வந்து கண்டிக்கிறான். 33:52 வசனத்தில் நல்லா வந்து சொல்லி காட்டுறான். அப்போ இதில் என்ன விளங்குது? முகத்தை முறைத்தல் மறைக்காமல் இருந்திருக்கிறாங்க, மறைக்காமல் இருந்த ஒரு சமுதாயமாக இருந்தால் தான் இப்போ 100-150 பெண்களை பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு அவ்வளோ இருக்கும்,
எல்லோரும் மூடி இருந்தால் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். அப்போ ஈர்க்கவும் செய்யாது, ஈர்க்கிறதுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. அப்போ ஈர்த்தாலும் சரியேங்கிற அந்த வாசகத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லித்தர விஷயம் என்னான்னு கேட்டால், அந்த சமூகத்தில் உள்ள பெண்கள் வந்து முகத்தை மறைத்து கொண்டு இருக்கவில்லை. முகத்தை பார்த்து, முகம்தான் அழகுங்கிறது, ஒரு அழகு என்பது முகத்திலானே இருக்குது, அது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது, அதாவது ஜரீர் பின் அப்துல்லாங்கிற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் அப்படி வெளியே போகும்போது பெண்களைட்டக்க நாங்கள் பார்த்துடுறோம், பார்வை எங்கள் பட்டுருது, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ அமரணி அன் அசரிஃப பசரி, பார்வை வந்து வேறு பக்கம் திருப்பிக்க, பார படத்தான் செய்யும், பட்டா என்ன செய்யணும், அதே கூர்ந்து பார்த்துக்கிட்டு அப்படி போயிடக்கூடாது, பார்த்து திருப்பிக்கணும், அந்த மாதிரி நீ திருப்பிக்க என்று சொல்கிறார்கள். ஏன் திருப்பணி எல்லாம் மூடிட்டு இருந்தேன் பார்த்தா என்னண்டா, எல்லாருமே மூஞ்ச மூடிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் திருப்பருக்கு என்ன அவசியம் இருக்குது, ஒன்றுமே இல்லையே, இவர் கருப்பு ஸ்கிரீன் துணி தானே பார்க்குறீங்க, கருப்பு துணியை பார்த்தாலும் இதுக்காக வேண்டி நீங்கள் மூஞ்ச திருப்பணு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, பார்வை பட்டா நாங்கள் என்ன செய்கிறாங்க, அப்போனா என்ன அர்த்தம், பார்வைப்பட்டால் அந்த பெண்ணை போய் மூடி போ, மூடி விடு, மூட சொல்லுங்க. அப்படி வந்து என்ன செய்யணும், எதிர வர்ற பெண்ணை வந்து நீ முகத்தை மூடாமல் இருக்கேன்னு கேட்டு ரெண்டு அடியை போடுன்னு சொல்லணுமா இல்லையா, அப்படி சொல்ல காணும் என்ன செய்கிறாங்க, நீ பார்வையை திருப்பிக்கங்கிறாங்க. பார்வையை திருப்பிக்கணும்னு அர்த்தம், தடை இங்கிட்டு தான், நம்ம தான் பார்வையை திருப்பிக்கணுமே தவிர அவங்க போய் மூத்த முடிக்கங்கிற கட்டளை கிடையாது, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. முகம் தெரியத்தான் வாழ முடியும், வெளி உலகத்தில் இயங்குவதற்கு முகம் தெரிஞ்சு ஆகணும் அப்படிங்கிறதுனால அந்த மார்க்கம் என்ன செய்யலைன்னு அதை தடுக்கலை, நீ பார்வையை தாழ்த்திக்கன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி வந்து அலிரல் இல்லாமலும் இதே கேள்வியை கேட்குறாங்க, திடீர்னு பெண்ணை பெண்களை பார்த்துடுறமே ரோட்டில் வரும்போது ஒரு அழகாக இருக்கிறாங்க, ஒரு ஈர்க்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லும்போது, அப்போ ரசூலா என்ன செய்கிறாங்கன்னா, லா துத்துபியும் நல்லறத்த நல்லறான், பார்த்துட்டீங்கள பார்த்துட்டு மறுபடியும் மறுபடியும் பார்த்துறத, ஒருக்க பார்த்து பிரச்சனை இல்லை, ஃபைனலக்கல் ஃபைனல் ஊழாலக்க, முத பார்த்தது உனக்கு ஓகே, உள்ள ஆகிறது அழைக்க, ரெண்டாவது பார்க்குறது தப்பு, முத பார்த்தவனை திருப்பி திருப்பி பார்க்குறீங்களே, ஒருக்க அப்படி கண்ணு போட்டா வேறு ஓகே பார்த்துக்கங்கிறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னா, பார்க்குறதுங்க என்ன இருக்குது, உங்கள் முகம் மறைக்கிற கூட்டத்தின் பிரகாரம் பார்க்க ஒன்றுமே இல்லையே, வெறும கருப்பு ஸ்க்ரீனை தானே பார்க்குறீங்க, அதில் என்ன இருக்குது பார்த்துட்டு லட்சந்திர பார்த்தா என்னென்ன, அப்போ பார்க்குறதுக்கு என்னமோ இருக்க போய் தானே ரசூல் அப்படி சொல்கிறாங்க, ஒரு தடவை பார், ரெண்டாவது செஞ்சு கூடாது, ஒரு தடனா பர்பஸாக போய் அப்படி பார்க்கக்கூடாது, தேவைக்கு பார்க்குறது, ஒரு கொடுக்கும்போது அடையாளத்துக்கு பார்க்குறது, அதெல்லாம் வந்து நமக்கு என்ன செய்யும் கூடும். அப்படி இல்லாமல் வந்து அது வேறு மாதிரி ஒரு ஈர்க்கிற மாதிரி அவங்கள சுண்டி இழுக்கிற மாதிரியான பார்வை என்ன செய்யக்கூடாது, பார்த்துடக்கூடாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி சொல்வதில் நமக்கு என்ன விளங்குறோம்னு கேட்டால், இது வந்து முகத்தை மறைத்தல்ங்கிற ஒரு கான்செப்ட் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருக்கவே இல்லை என்று விளங்குகிறது. அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஐயாக்கும் உல் ஜுலூஸ் அல துர்கார், நீங்கள் வந்து மக்கள் நடமாடுவாங்கள்ல வீதிகள், வீதியில் உட்காரக்கூடாது, வீதிங்கிறது நடக்கிறதுக்குள்ளது, பாதைகள், பாதைகளில் உட்காருவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், அங்கே அந்த மாதிரி இடத்துல உட்காந்து நாங்கள் பேசுகிற இடம் எங்கே இருக்குது, பாதையில் ரோட்டில் உட்காந்து உட்காந்து என்ன செய்வோம், நாங்கள் பேசிக்கிட்டு தானே இருப்போம், அதை தவிர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அப்படி நீங்கள் அவசியம் நீங்கள் உட்கார்ந்து ஆகணும் என்று சொன்னால் அந்த மஜிலிஸுக்குரிய ஹக்கை நீங்கள் கொடுத்துருங்க, உட்கா சபைகளுக்குன்னு ஒரு ஹக்கு இருக்குது, அந்த உரிமையை அது கொடுத்துருங்க, ஃபாத்து தரிக்க ஹக்ககா, பாதைக்கு வந்து அதனுடைய ஹக்கை நீங்கள் கொடுத்து விடுங்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, உமா ஹக்கு தரிக், பாதைக்கு உரிய ஹக்குண்டா என்ன அப்படின்னுட்டா, கல்லூல் பசர், பார்வை தாழ்த்து, பெண்கள் வருவாங்க உருன்னு பார்க்காது இந்த உட்காந்துக்கிட்டு சொல்கிறாங்க, என்ன செய்யல, அந்த பாதைங்கிறது ஆண்கள் மட்டும் நடக்கிறது இல்லை, பெண்கள் நடப்பாங்க, பெண்கள் நடக்கும்பொழுது இந்த பாதையில் உட்காந்துட்டு வர வரப்போங்களே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அது கிடையாது, அதை செய்யக்கூடாது, அப்படி நீ பாதையில் உட்காந்துக்க, இந்த பாதையில் உட்கார்றதுக்கு பாதைக்கு உரிய கண்டிஷன் என்னென்னு கேட்டால், கல்லூல் பசர், பார்வையை தாழ்த்து, இந்த பார்வையை தாழ்த்துங்கிற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால், ஆண்கள் பெண்களை பார்ப்பதற்கு தான் பயன்படுத்துவாங்க, பெண்கள் ஆண்களை பார்ப்பதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை, பார்வையை தாழ்த்துறதுன்னு சொன்னால் பொம்பளையில் பார்க்காதுன்னு அர்த்தம், ஒரு பொம்பளையை பார்த்து பார்வையை தாழ்த்து ஆம்பளை வேறு மாதிரி பார்க்காதுன்னு அர்த்தம், இந்த சொல்லுக்கு அர்த்தம், பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கன்னு குரான் ஹதீஸில் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், ஆணும் பெண்ணு பார்க்குறக்கு உள்ளது தான், பிரியாணியை தாழ்த்தி பார்க்குறக்கு உள்ளது கிடையாது, தட்டில் பிரியாணி தாழ்த்து தான் இருக்குது, அதுக்கெல்லாம் பசங்க வராது, பார்வையை தாழ்த்துறதுன்னா இந்த ரெண்டு மீட்டருக்கு உள்ளது தான், ஆண் பெண்ணு டாபிக் தான். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, சபையில் நீ ரோட்டில் உட்காந்துன்னு சொன்னால், ரோட்டில் உட்காந்துட்டு வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் படம் நடமாடுவாங்க, எந்த பொம்பளை வர்றாங்க யார் நல்லா இருக்காங்கன்னு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை செஞ்சிடாத, அது அந்த ஹக்கு, அந்த பாதைக்குரிய ஹக்கு. அப்போ கல்லூல் பசரி, அந்த பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும், ஓ கஃபுல்லாதா, பிறருக்கு தொல்லை தரக்கூடிய விஷயங்களை தடுத்து கொள்ள வேண்டும், பாதையில் உட்காந்துக்கிட்டு வண்டியை போகக்கூடாமல், சைக்கிள் போகக்கூடாமல், நடக்கக்கூடாமல், பாதையை மறிச்சிட்டு உட்காரக்கூடாது, கஃபுல், அது ஒரு கடமை. ஒரு அப்து சலாம், சலாம் சொன்னாங்கன்னா பதில் சொல், அதே மாதிரி அமரும் பில்மாவும் நன்மை ஏவு,
நகையும் நிலையில் முன்கர் தீமையை தடு. இதெல்லாம் செய்யணும். பாதையில் உட்காந்துக்கிட்டு நன்மையான காரியத்தை கண்டால் ஏவணும். ஒருத்தன் தப்பு செய்கிறா தப்பு செய்யாடப்பான்னு சொல்லணும். இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளாக இருந்தால் நீ ரோட்டில் உட்காந்துக்க, பாதையில் உட்காந்துக்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது புகாரில் 2465 ஹதீஸில் இருக்குது. அப்போ இதில் வந்து நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், முகத்தை மறைத்தல் என்பது கிடையவே கிடையாது என்பதை பார்த்துக்கணும். நிறைய ஆதாரங்கள் இருக்குது, போதுமானது தான். அப்போ வந்து முகத்தை மறைக்கிற மாதிரி சில வசனங்கள் வருது. யாருக்கு வருது? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு வருது. மனைவிமார்கள் முகத்தை மறைக்கணுங்கிறத தான் விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னா, அனைவருக்கும் உரிய சட்டமாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அது குறித்த விஷயங்களை இன்ஷால்லாஹ் என்ன செய்வோம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. நன்மைகளை கணக்கின்றி அடையக்கூடிய இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் உங்களுடைய ஜக்காத், சதக்கா மற்றும் நன்கொடைகளை NTF என்னும் தேசிய தௌஹீத் கூட்டமைப்புக்கு வாரி வழங்கிடுங்கள். மனமோந்து இஸ்லாத்தை ஏற்ற சகோதரர்களுக்கான அனைத்து தேவைகளுக்காகவும் அவர்களுடைய பயிற்சி வகுப்புகளுக்காகவும் ஆதரவற்ற சிறுவர்களுக்கு இன்னும் பல்வேறு அறப்பணிகளுக்காக உங்களுடைய நிதிகள் பயன்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு உங்களுடைய நன்கொடைகளை NTF-இன் மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் வீரியமாக செயல்படுவதற்காக நீங்கள் வாரி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த வங்கிக் கணக்கிற்கு உங்களுடைய உதவிகளை அனுப்பி வைத்துவிட்டு 9962041110 என்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு பணம் அனுப்பியதற்கான ரசீதை அனுப்பி வைத்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எந்த வகைக்கு உங்களுடைய நிதியை பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ இந்த வாட்ஸ்அப் வாயிலாக அந்த வகைக்கு மட்டுமே பயன்படுத்துவோம் என்ற